வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல்துறை யூடியூப் சேனல். இப்போ இந்த காலத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸில் வந்து இதில் சைடு டாட் பிடிச்சிருக்காங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இடைவெளி இருக்குது. இந்த ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 2.5 இன்ச் கிட்ட வந்து மைனஸ் ஆகிருக்கு. ஃப்ரண்ட்டு வந்து 2.5 இன்ச் கம்மியாகவும், பேக் வந்து 2 இன்ச் கூடவும் வித்தியாசமாக இருக்குது. அப்போ பேக்கோட நெக்கு பாருங்கள், இங்கேருந்து பிற அந்த ஷோல்டரில் கணக்கு போடும்போது பேக்கோடைய அகலம் ஏ வந்து நெக்கோடைய அகலம் வந்து கிட்டத்தட்ட 6.5 இருக்குது. சரியா, 6.5னா 6.5ல 2.5 மைனஸ் பண்ணணும்னு வைங்களேன், 1.5 மைனஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களுக்கு 4. இப்போ ஃப்ரெண்டு வந்து 4ம் பேக்கு 6.5ம், ஃப்ரெண்டோடைய நெக் அகலம் 4, பேக்கோட நெக் அகலம் 6.5. இந்த மாதிரி கணக்கில் தான் இது வந்து வெட்டியிருக்காங்க. ஏன்னா இதோட இந்த 2.5 இன்ச் மைனஸ்னும் போது அந்த 2.5 இன்ச் குறைஞ்சிடும். இப்போ இதை இப்படி இழுத்து போடுவாங்க இல்லையா, அப்படி போடும்பொழுது கரெக்டாக இந்த லெவலுக்கு வரும்போது பேக்கு பெருசாகவும் ஃப்ரண்ட்டு சின்னதாகவும் இருக்குது. இது கரெக்டாக இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை, சேம் அளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சைடு டாட் பிடிச்சிருக்காங்க. சைடு டாட் வந்து எதுக்காக பிடிச்சாங்க, ஃபிட்டிங்காக பிடிச்சாங்களா என்னன்னு கிடையாது தெரியல, ஆனால் லைட்டாக பிடிச்சிருக்காங்க. லென்த் அதிகமாக வந்ததுனாலையும் பிடிச்சிருப்பாங்களாம், இல்லைனா அப்படின்னா ரெண்டு பக்கம் வர பிடிச்சிருக்காங்க. ஒரு கேட் அளவு கரெக்டாக ஒரு குதிரடாக பிடிச்சிருக்காங்க நம்ம. ஆனால் இதே மாதிரி சேம்னு சொல்லும்போது இந்த 4வது டாட் நம்ம பிடிச்சி தான் ஆகணும், 4வது டாட் போடணும். இந்த டாட் பாயிண்ட் எல்லாம் அளவு இதெல்லாமே வந்து எதுவுமே மாறாமல் நம்ம அப்படியே எக்ஸாக்டாக எடுக்க போகிறோம். இதோட அளவு என்னவோ அது, அதாவது அளவு க்ளவுஸில் ஒன்று ஒன்று ஒரு அளவு வருது இல்லையா, பாடி அளவு இடுப்பு அளவுலாம். இப்போ இந்த க்ளவுஸில் நம்ம இப்படியே ஜெராக்ஸ் மெத்தடில் எடுக்க போகிறோம். நமக்கு எது கொடுத்தாலுமே நம்ம ஜெராக்ஸ் மெத்தடில் அளவு க்ளவுஸ் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா ஜெராக்ஸ் மெத்தடில் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை க்ளவுஸ் கட் பண்ணி வந்திருக்கோம், எத்தனையோ க்ளவுஸ் நம்ம போட்டு கட்டிங்கில் போட்டிருக்கோம், இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம போடுவோம். ஏன்னா அளவு க்ளவுஸில் வந்து சேம் மெத்தடில் எடுக்கிறது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மேம்படுத்தி கொண்டு வந்துட்டுருக்கோம். நிறைய நண்பர்கள் வந்து நல்லா ஆர்வமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி நான் ட்ரை பண்ணி நான் பண்ணேன், நல்லாயிருக்கு, சூப்பராக வருது மெத்தட், உங்கள் மெத்தடில் நான் கட்டிங் பண்ணேன், எந்த தவறு வரலன்னு சொன்னாங்க. 100% நம்ம சரியாக வரது தான் நம்ம பண்ணிட்டு வரோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2.5 மைனஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அப்போ இது என்ன, இது இங்கேயே மைனஸ் ஆயிருக்கா இல்லை சைடில் மைனஸ் ஆயிடுச்சான்னு நம்ம கட்டிங் பண்ணும்போது தெரியும். நம்ம கட் பண்ணுற மெத்தடில் பண்ணோம்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை இந்த மைனஸ் ஆகிறது நாலில் ஒரு பாகம் போடுறவங்களுக்கு போடலாம், ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. இதை 4 பாகம் நம்ம போட்டோம்னா செட் ஆகாது. அதே மாதிரி நெக்கு ஆகல இவ்வளவு, ஷோல்டர் அவ்வளவு இவ்வளவுன்னு சொல்லி நம்ம வச்சாலும் செட் ஆகாது. அப்போ இவங்களுக்கு இதில் என்ன இருக்குதோ அதை அப்படியே தான் வைக்கணும். ஏன்னா இப்போ நெக்கு அகலம் வந்து பேக் நெக்கு பார்க்கும்பொழுது 6.5 வந்துச்சு இல்லையா, நமக்கு பேக் அளவு 6.5, ஃப்ரண்ட்டு 4.5 வந்துச்சு. இந்த நெக்கோடைய இந்த ஷோல்டர் சின்ன ஷோல்டர் இருக்குது பாருங்களேன், இந்த சின்ன ஷோல்டர் வந்து 2.5 இருக்குது. இப்போ நம்ம இங்கே 2.5 வைப்பேன், இங்கே 3 வைப்பேன்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இதுக்கு வச்சோம்னா இவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. அதே மாதிரி இந்த மைனஸ் ஆனதை மைனஸ் ஆகாமல் நம்ம வெட்டினோம்னா கண்டிப்பாக செட் ஆகாது. இதனால் நம்ம இதை வந்து மொத்தமாக அளந்துட்டு பாடியை மொத்தமாக அளந்துட்டு இடுப்பு மொத்தமாக அளந்துட்டு நம்ம 4 டிவைட் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபிட்டிங் அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ நமக்கு என்ன ஃபிட்டிங் வேணுமோ அதை அப்படியே நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அவங்க அளவு ஜாய்ட் கொடுத்து சேம்னு சொல்லி அளவு சேம்னு சொல்லி கொடுக்குறாங்க, திட்டம் இது எதையும் மாற்ற வரலாம்னு சொல்கிறாங்கன்னா நம்ம அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம செஞ்சு கொடுத்து நம்ம பண்ணோம்னா அது ஒரு தனித்திறமை நம்ம வளர்த்துக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளஸ் அப்படியே ஜெராக்ஸ் மெத்தடில் எடுக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இடுப்பு அளவு பாடி அளவு இப்போ நீங்கள் சிலர் பார்த்தீங்கன்னா 34 இன்ச் இடு 34 இன்ச் ப்ளவுஸு 40 இன்ச் ப்ளவுஸு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம சேனலில் நம்ம அந்த வேலை பண்ணுறதே கிடையாது. அது ஏன்னா அது வந்து சும்மா அது நேரத்தை வீணடிக்கிறது தான். அது 40 இன்ச் ப்ளவுஸு 34 இன்ச் ப்ளவுஸுன்றது, ஏன்னா அதெல்லாம் வந்து செட் ஆகாது. அதை நீங்கள் இதில் என்ன அளவு நம்ம என்ன மெத்தடோ அது எந்த 5 இன்ச் ப்ளவுஸுக்கு வந்தாலும் அதை எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம எடுக்கிற மெத்தடில் எடுங்க, அது 45 ப்ளவுஸாக இருந்தாலும் சரி 32 ப்ளவுஸாக இருந்தாலும் சரி எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேவா, நம்ம எடுக்கிற மெத்தடில் எடுத்தோம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட் மார்க் போட்டுட்டு ஃபர்ஸ்டாக இருந்ததை தட்டிடுவோம், கிராஸ் தட்டிடலாம். நம்ம எல்லு ஸ்கேல் வச்சு நீங்கள் இந்த உங்களுக்கு இந்த இடத்துல டவுட் வருது அப்படின்னா எல்லு ஸ்கேல் வச்சு இந்த சைடு நீங்கள் கரெக்டாக எல்லு கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த சைடு சரியாக காமிச்சிடும். ஓகே, கரெக்டாக இருக்குது. நம்ம லைட்டாக மார்க் போட்டால் கூட நான் கட் பண்ணும்போது சரியாக கட் பண்ணிட்டேன். ஓகே, 1.5 இன்ச் தையலுக்கான அளவு வச்சுட்டோம் பட்டி அடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம அளவு க்ளவுஸை ஃபஸ்ட்டு வந்து வலது பக்கம் மேல் பார்வையில் வைக்கிறோம். இந்த மாதிரி இது வந்து வலது பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்களா, இது மேல் பார்வையில் இருக்குது. இந்த கையை கரெக்டாக வச்சு நம்ம எடுக்கிறோம். இது பக்காவாக இதே மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஜெராக்ஸ் மெத்தடில் வந்துடும். இப்போ இப்போ எடுத்துகிட்டு இந்த துணி நல்லா சுருக்கமே இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது. பிஸ்லைசி துணி, இந்த துணி வந்து பிஸ்லைசியில் இருக்குது. இந்த துணி கொடுத்துருக்க துணியும் வந்து கிட்டத்தட்ட வந்து மிக்சிங் காட்டனில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை இல்லை.
சேமாகவே நம்ம வைக்கலாம், எந்த ஒரு அளவு செஞ்சு பண்ண தேவையில்ல. கரெக்டாக நம்ம இந்த பரிமாணமாக போட்டோம், இவங்க நேராக இங்கே வச்சிட்டோம், இங்கே நேராக வச்சுட்டோம், அப்படியே பரிமாணமாக போட்டோம், அப்படியே ஒரு மார்க்கு 1.5 இன்ச் தள்ளி ஒரு மார்க்கு. சரியா, இப்போ இந்த கைக்கு லென்த்துக்கு ஒரு மார்க்கு ப்ளஸ் தள்ளி ஒரு தையலுக்கான மார்க்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே வந்து ரெடி மார்க், இந்த தையல் இந்த ஆமல் மா ரெடி வருது இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க்கு, மேலே ஒரு தையலுக்கு ஒரு மார்க்கு. இப்போ இந்த கரெக்டாக இந்த லூஸை கரெக்டாக அப்படி பிடிச்சி பார்த்துட்டு இங்கே எப்படி பாடியான அளவு, இந்த அளவுக்கான மார்க் சுற்றளவு ஆம்பூல் அளவு எல்லாமே பக்கவாக அந்த அளவு அப்படியே எடுத்துருவோம். இப்போ நம்ம இந்த மேலே வந்து கையை அப்படி அழுத்திக்கிட்டு இந்த கீழே இருக்கிற லூஸை வந்து சரி பண்ணிட்டு லைட்டை அப்படி எடுத்து விட்டுட்டு இதில் குடஞ்சி எடுத்துருக்காங்க. அதனால் இப்போ நம்ம கீழே தான் நம்ம பேக்கெட்டை தான் நம்ம வந்து ட்ராயிங் பண்ணணும், அப்படியே ட்ரேசிங் பண்ணணும். அதில் அச்சு அந்த இருக்கிற கட்டிங்கிற அளவை அப்படியே எடுத்துடணும். இந்த கையை வந்து அப்படி நீ அழுத்திட்டு தான் தூக்கணும். ஓகேவா, இங்கே வந்து சேர்ந்துச்சு பாருங்க, அவ்வளோதான். அப்படியே இதை லேசாக திரும்ப நம்ம நல்லா ஈவன் பண்ணிடலாம் மார்க்கை, புளிப்புள்ளியாக போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஒன் லெவல் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிங்கை அளவு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, சில ராமர் அளவு மட்டும் எடுத்துட்டு அளவு எடுத்துட்டு நம்ம இந்த அடிங்கை லென்த் அளவு அடிங்கைக்கு எவ்வளோ வருதோ அதை நம்ம நம்மளாக ஒரு கணக்கு வச்சு பண்ணுறோம், அப்படிலாம் பண்ணுறதெல்லாம் தவறு பண்ணக்கூடாது. அளவு கேட்டு கொடுத்துட்டாங்கன்னா இதில் என்ன இருந்துச்சோ அதுதான் பண்ணணும். இதில் 3 இன்ச் இருக்குது, சிலர் பார்த்தீங்கன்னா இதில் 3 இன்ச் 3.5 2.5 2 அப்படின்னு அவங்கவுங்க விருப்பத்துக்கு இந்த மாதிரி வைப்பாங்க, அப்படி வைக்கக்கூடாது. அளவு ப்ளஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அளவு ப்ளஸ் பிரகாரம் தான் செய்யணும், அவங்கவுங்க விருப்பத்துக்கு செய்யறதா இருந்தால் அதை அவங்களுடைய அளவில் எடுத்து செய்யும்போது தான் செய்யணும். சரிங்களா, கஸ்டமர் வந்து அளவு ப்ளஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதில் என்ன இருந்துச்சோ அதை செஞ்சு கொடுத்துருவோன்னா பக்கவாக வந்துடும். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிக்கிறதுனால தான், கவனிக்காமல் வரதுனால தான் நிறைய மிஸ்டேக்குகள் வருது. சரிங்களா, கொஞ்சம் மாற்றமாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம எதனால் என்ன தப்பு பண்ணணும்னு நமக்கே தெரியாது, அதனால் அதை கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கணக்கெடுப்புகளை போகக்கூடாது. அளவு ஜாயிட்டு வந்துருச்சுன்னா எந்த கணக்கெடுக்கலையும் போகக்கூடாது. அளவு எடுத்து செய்யும் பொழுது தான் கணக்கெடுக்கல், அது அவங்கவுங்களோட கணக்கெடுக்கல், அது சரியாக வருமா தவறாக வருமானது அப்புறம். ஆனால் அளவு ப்ளஸ்ன்னு கொடுத்தாச்சுன்னா கணக்கெடுக்கலையே போகக்கூடாது. அது என்ன கணக்கு இருந்தாலும் நம்ம அதில் இருக்கிறத செஞ்சு கொடுத்துட்டோம்னா அளவு ப்ளஸ் பிரகாரம் வந்துடும். ஓகேவா, இது கவர்த்தட்டுக்கு இங்கேருந்து ஒரு 1 1.5 இன்ச் வரைக்கும் கவர்த்தட்டு இருக்கு, தள்ளி தான் வந்து நம்ம ஆரம்பிக்கணும். அப்படியே வந்து ஒரு 1/2 இன்ச் டவுன் பண்ணி அப்படியே ஷேப்பு மீன் மாதிரி, ஏன்னா ஃபிஷ் கட்டுன்னு சொல்லுவாங்க, மீன் மாதிரி எடுக்கணும். இப்போ இருக்க அப்படியே ஒரு டால்ஃபின் வந்து தாவுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். ஓகேவா, இப்போ பாருங்க அவ்வளோ அக்காவத்தில் எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு குத்து போட்டு வைக்கிறதுனா குத்து போட்டு நம்ம வச்சுக்கணும், குத்து போட்டு கொடுத்துடணும். நம்ம டெய்லர்களுக்கு கொடுக்கும்போது நம்மளே தைக்கும்போது இருந்தாலும் சரி, இது ஒரு சென்டருக்கு இதுக்கெல்லாம் வந்து அடையாளமாக இருக்கும், அவங்களுக்கு அதிகமாக மடிக்க மாட்டாங்க, கரெக்டான அளவு படிப்பாங்க ஒரே லெவலாக. அதனால் இங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, ஸ்லீவ் எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம பேக் எடுத்துடலாம். அது பேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் ஃப்ரண்ட் எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பால்சன் பண்ணியிருக்காங்க, பாருங்கள் இதில் வந்து பால்சன் பண்ணியிருக்காங்க. அதனால் பால்சன் பண்ணதுனால பால்சன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஊக்கப்பட்டிக்கு எப்படி வந்து அடித்து உள்ளே திருப்புவோமோ அதே மாதிரி செஞ்சுருக்காங்க இடுப்பு. ஓகேவா, அப்போ இதில் மாதிரியே செஞ்சு கொடுத்துருவோம், அப்போ தான் இது வந்து அவங்களுக்கு சேம் திட்டமாக இருக்கும். நம்ம பட்டி மடித்தோன்னா இங்கே வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த இடம். இது பால்சன் பண்ணும்பொழுது என்ன அப்படின்னா, இங்கே வந்து கனமாக இருக்கும், 3 துணி அடித்து திருப்பினா மொத்தம் 4 துணி இங்கே இருக்கும். இந்த ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, பீஸ் வச்சு தச்சு தச்சு திருப்பியிருக்காங்க. அப்போ இதனுடைய பீஸுடு ப்ளஸ் இந்த பட்டியோட பீஸுடு, அப்புறம் இது ஒரு ஒரிஜினல், இதில் ஒரு ஒரிஜினல், மொத்தம் 4 கிளாத் இந்த இடத்துல இருக்குது, அடர்த்தியாக இருக்குது. இப்படி போட்டு பார்க்கணவங்க வந்து இது மாதிரி தான் வேணும்னு கேட்பாங்க. அதனால் அப்போ பால்சன் தான் பண்ணணும். பால்சன்றது என்னென்னா, நம்ம இங்கே வந்து தைக்கிறதுக்கான அளவு மட்டும் விட்டால் போதும், மடிக்கக்கூடாது, பட்டி விடக்கூடாது. சரியா, அந்த மாதிரி அந்த அளவு ஜாயிட்டு அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம அளவு ஜாயிட்டு பிரகாரமே செஞ்சு கொடுத்துடலாம். இது வந்து துணியும் வந்து சேவ் ஆகும், துணியும் வந்து வேறு பிட்டுங்களில் நம்ம வந்து கூட துணி பத்தலைன்னா இது மாதிரி பால்சன் பண்ணுவாங்க. சிலர் இது மாதிரி எனக்கு வேணும் பால்சன் தான் வேணும்னு கேட்பாங்க. இது கொஞ்சம் ஸ்டக்குன்னு மடியாமல் இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி பால்சன் பண்ணுவாங்க கொஞ்சம். ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறுத்துது அறுக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கவனிச்சுக்கணும், யாருக்கு இது எப்படி தேவையோ அது மாதிரி கொடுக்கணும். நம்மளாக வந்து பால்சன் பண்ணுறது துணி பத்தலைன்னா தான் பண்ணணும், நம்மளே பண்ணக்கூடாது. அளவு ஜெயத்தில் இருந்ததுன்னா நம்ம பண்ணிக்கலாம். சரியா, இங்கே கீழே போட்டோம் அப்படிங்கிற தயலுக்கு. இப்போ நம்ம இதில் லென்த்துக்கு கரெக்டாக இப்போ வச்சு லென்த் திறந்துருவோம். ரொம்ப லூஸு விடக்கூடாது, ரொம்ப இது இல்லாமல் கரெக்டாக வைக்கணும். இந்த துணி வந்து சுருக்கமே இல்லாமல் இருக்குது, இந்த பிசினஸ் துணி சுருங்காது, அதனால் அப்படியே சுருக்கமே இல்லாமல் இருக்குது கரெக்டாக. இப்போ அப்படியே ஒயர் ரெடி ஒன்று, தையலுக்கு ஒன்று. ஓகேவா, மார்க் வந்து தெளிவாக தெரியுதா உங்களுக்கு? மார்க் தெளிவாக தெரியுதான்னு பார்த்துங்க, ஏன்னா இந்த கலருக்கு வந்து எது போட்டாலுமே தெரியல, அதனால தான் நான் வந்து இந்த பிங்க் கலரில் போட்டிருக்கேன். ஓகேவா, இந்த பாருங்கள் போட்டோம். இப்போ நம்ம இடுப்பு அளவை கரெக்டாக ரெண்டு ஜாயிண்ட்டையும் நம்ம கரெக்டாக அப்படி பிடிச்சி, இந்த ஜாயிண்ட் பிடிச்சி அப்படியே அப்படி மடித்து சென்டர் பண்ணணும்.
பாருங்க அப்படி சென்ட்ரு, இது சென்ட்ரு தான் இன்னைக்கு இந்த ரெண்டு டாட் சேர்த்து பாருங்க கரெக்டாக சென்ட்ரு தான் இது. ஓகேவா, சப்போஸ் தையல் ஒரு தையல் பிரிச்சுருந்தாங்கன்னா சென்ட்ரு மாறும், அதை நம்ம எப்படி செக் பண்ணலான்னா அந்த கழுத்தையும் செக் பண்ணிவிட்டு அதை சொல்கிறேன் நான். இப்போ இந்த கழுத்தை எப்படி செட் பண்ணால், இந்த ரெண்டு ஷோல்டர் ஜாயிண்டையும் பிடிச்சி கரெக்டாக இப்படி வச்சு அப்படியே உள் பக்கம் நம்ம மார்க் போடுறோம். இப்போ ரெண்டையும் கரெக்டாக அப்படியே பிடிச்சிட்டு வரணும், சமமாக எதையும் ரெண்டையும் இழுக்காமல் அப்படியே ஒரே லெவலாக அப்படியே கொண்டு வந்து சென்ட்ரு பார்க்கணும். இது சென்ட்ரு, ஓகேவா, சென்ட்ரில் இந்த இடத்துல ஒரு இப்படி மார்க் போட்டுக்கலாம், அடர்த்தியாக இந்த கனமாக இருக்கிற இடத்துல அடர்த்தியான மார்க் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் இப்படி பிடிச்சி பார்த்தோன்னா நேராக இருக்குது. சப்போஸ் இதில் வந்து ஒரு தையல் பிரிச்சுருந்தாங்களோ இல்லை டாட்டில் கொஞ்சம் கூடுதலாக கம்மியாக பிடிச்சிருந்தாலோ அது மாதிரி இருந்தால் இப்படி கிராஸ் அடிக்கும், நேராக இல்லாமல் இப்படியோ இந்த மார்க் இப்படியோ இல்லை இப்படியோ கிராஸ் அடிக்கும். அப்போ நம்ம தான் சரி பண்ண வேண்டியிருக்கும் எந்த சைடு லூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதை வந்து ஒரு சைடு மட்டும் கூடுதலாக இருக்கிறத சரி பண்ணணும். இப்போ இது வந்து சமமாக இருக்குது, இப்போ இருக்குது ஸ்ட்ரைட்டாக இருக்குது, கரெக்டாக இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்போ இது நமக்கு கரெக்டாக சென்ட்ரு, ஓகேவா, இந்த சென்ட்ரு, இந்த சென்டரில் நீங்கள் வேணால் ஒரு மார்க் கூட இப்படி ஸ்ட்ரைட் மார்க்கும் ஒன்று போட்டுக்கலாம். இந்த சென்டரில் இப்படி ஸ்ட்ரைட் மார்க்கும் ஒன்று வேணால் போட்டுக்கலாம், இந்த இந்த ஸ்டேட்டுக்கும் இந்த இதுக்கையும் இணைக்கிற மாதிரி, இந்த ரெண்டையும் இணைக்கிற மாதிரி ஒரு மார்க் இருக்குது. ஓகே ஓகே, இப்போ நம்ம இதில் ஒரு பகுதி மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம், ஏன்னா இது மடிச்சிருக்கு இல்லையா, ஒரு பகுதி மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். அளவு ஜாக்கெட்டில் வச்சு கரெக்டாக ஜெராக்ஸ் மெத்தட் எடுக்கிறது பெரிய விஷயம், அது ஒரு பெரிய டேலண்டான விஷயம், சரிங்களா. இந்த திறமையை வளர்த்துக்கோங்க, இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரியதாக கை கொடுக்கும். அளவு ஜாக்கெட்டில் இதை ஒரு இந்த ஒரு திறமையே வச்சு நம்மளால் வந்து பெரிய நம்ம ஒரு ஃபேமிலி நம்ம வந்து ரன் பண்ண முடியும். ஒரு மகளிர்களாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தை நடத்த ஈஸியாக நடத்த முடியும் இதை வச்சு. ஏன்னா நம்ம ஜெராக்ஸ் மெத்தில் எடுத்துறது நிறைய பேர் பண்ணுறது இல்லை இதை, அதனால நான் இதை திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் அழுத்தமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்க, இங்கே ரெண்டையும் கரெக்டாக இங்கே நேராக வச்சுட்டேன், இடுப்பு அளவு கரெக்டாக இந்த கோடுக்கு நேராக வந்துருச்சு. அப்படியே நம்ம வந்து கரெக்டாக சேமில் ஒரு மார்க் போடுறோம், ஒரு முக்கால் இஞ்சி தள்ளி டாட்டுக்கான மார்க் போடுறோம், டாட் பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் தள்ளி தையலுக்கான அளவுக்கு மார்க் போட்டுறோம். இவ்வளோதான், இந்த சைடு பாருங்கள், அப்படியே கரெக்டாக இந்த பாயிண்ட்டும் நம்ம மார்க் போட்ட பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இருக்குது. அப்படியே இதை கரெக்டாக அப்படி வச்சு லைட்டாக இந்த ஃப்ரெண்ட் நம்பர் லேஸாக அப்படி தூக்கி விட்டுட்டு அப்படியே இதெல்லாம் கசங்காமல் அப்படியே இந்த ஷோல்டரை வந்து நம்ம ஏற்கனவே மார்க் போட பாருங்கள், இந்த ஷோல்டர் கரெக்டாக உட்காருதான் செக் பண்ணணும், கரெக்டாக உட்காருது. இவர் நம்ம தனியாக வச்சு மார்க் பண்ணியிருந்தோம், கரெக்டாக வந்து உட்காருது, அவ்வளோதான். இதில் என்ன கழுத்து அகலாக இருக்கோ அது அப்படியே வந்திருக்கும், இது என்ன நெக்கெல்லாம் அப்படியே அப்படியே வருதோ அப்படியே தான் வரும். இதில் என்ன இருந்துச்சோ அவங்க என்ன கட் பண்ணியிருந்தாங்களோ அது அப்படியே காமிச்சு கொடுத்துருச்சு. இவருங்க மூணே கால் இருக்குது, மூணே கால் 6.5, இது கரெக்டாக இதுதான் அவங்க கட் பண்ணியிருக்காங்க, அது கரெக்டாக காமிச்சிருக்கு. அப்படியே நம்ம கரெக்டாக இதில் ஜெராக்ஸ் மாதிரி மார்க் போட்டுருவோம், இந்த தையலுக்கு இந்த பக்கம் போட்டுருவோம், ரெடி மார்க் ஒன்று தையலுக்கு ஒன்று, அப்படியே ஷோல்டரோட அளவில் ரெடி ஒன்று தையலுக்கு ஒன்று, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அப்படியே ஒட்டி அப்படியே மார்க் போடணும், நெக்கை வந்து அப்படியே ஒட்டி மார்க் போடணும். நெக்கு டிசைன் மாற்ற சொன்னாங்கன்னா நம்ம மாற்றிக்கலாம், மார்க் இங்கே ரெடி மட்டும் போட்டுட்டு நெக்கு டிசைன் பானைக்கு மாற்றணும், டைமண்ட் மாற்றணும் மாற்றிக்கலாம். ஆனால் எல்லாமே சேம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் கவனத்தில் எழுதி வச்சுருக்கேன். அப்போ வரும்போது அந்த ரவுண்ட் நெக்கே தான் அப்படியே நம்ம வைக்கணும், நல்லா ஒட்டி போடணும். லூஸ் விட்டு போட்டிங்கன்னா நெக்கு ஒரு அளவு வந்து அளவு மாறிடும், சின்னதாகிடும், அதனால் நல்லா உள்ள தள்ளி ஒட்டி போடணும், சரியா. ஓகே, இப்போ கரெக்டாக இந்த பக்கம் எல்லாமே முடிச்சிட்டோம், நெக்கு சைடு இடுப்பு சைடு எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ஆம்கோல் இந்த சைடு ஆம்கோல் பார்க்க போகிறோம், அதனால் இது லைட்டாக கலைஞ்சால் பரவாயில்லை. இதை கரெக்டாக இப்படி வச்சு நம்ம பிடிச்சிட்டு இங்கே கரெக்டாக இப்படி கை வச்சு இந்த பாருங்கள் இந்த இடது கையை கரெக்டாக இப்படி வச்சு அப்படியே இதை டைட் பண்ணணும். இதை இதை இழுக்க வர விடாமல் இருக்குதா நம்ம இதை பிடிச்சிக்கிட்டோம், இதை அப்படியே ஒரு டைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படியே இந்த விரலை வச்சு அழுத்திக்கணும், சரிங்களா. அப்படியே இந்த மூமெண்ட் இந்த விரலை இது திரும்ப கொண்டு இந்த கொண்டு கையை எடுத்துகிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதை அழுத்திக்கிட்டு இந்த கையை எடுத்துகிட்டு வந்து வலது கையை எடுத்துகிட்டு வந்து இந்த டாட்டுக்காக மார்க் போட்ட பாருங்கள் அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். அந்த நகர்த்தும் பொழுது ஒரு நூல் வெளியே மேலே ஏறும், ஓகேவா. இது வந்து கிராஸ் இருக்கு இல்லையா, அதனால் இங்கே வரும்போது ஒரு நூல் மேலே ஏறும். இங்கே அப்படியே அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இந்த சைடு மட்டும் இந்த ஹைட் தூக்கணும், அவ்வளோதான். ஓகே, அப்படியே நம்ம இந்த ஆம்புலையும் இழுத்து டைட் வச்சிட்டோம், இந்த டைட்டும் இழுத்து வச்சிட்டோம், அப்படியே ஒரு ப்ளஸ் மார்க், இப்படி ஒரு மார்க்கும் இப்படி ஒரு மார்க்கும், ஏன்னா பாடியும் ஆம்குலும் சேர்கிற இடம் இது ப்ளஸ், இந்த இடத்துல ப்ளஸ் மார்க் போட்டுருந்தோம். மேலே தையலுக்கான அளவுக்கு போட்டுருவோம், இந்த சைடு ஸ்கேல் வச்சு போடும்போது தையலுக்கான மார்க்கு 1.5 இன்ச் தள்ளி ஒன்று போட்டுருவோம், அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே கலைஞ்சிருச்சு, ஆனால் பரவாயில்ல, நம்ம இங்கே கரெக்டாக வச்சு பிடிச்சி வச்சிட்டோம், அவ்வளோ அப்படியே இருக்கட்டும். இந்த பீஸ் இந்த கீழே தொங்கிட்டு இருக்கிற பீஸ் எடுத்து நம்ம சைடில் அப்படி வச்சுட்டு, ஏன்னா இதை இழுக்க விட முடியாது, அப்படியே வச்சுட்டு இதை அப்படியே நம்ம இப்போ என்ன சிலுவை எடுக்கும்போது எப்படி பண்ணமோ அதே மாதிரி ஆம்புல இருக்குது, இந்த வலது கை எப்படி பிடிச்சிட்டு இதை இந்த செட்டு இங்கே அப்படியே மாறக்கூடாது, இந்த இங்கே இப்போ நெக்கு மார்க் போடுறது இதெல்லாம் அப்படியே இருக்குது, இது எதுவுமே மாறாமல் அப்படியே இப்படி கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு கை வரைக்கும் மேலே பிடிக்கக்கூடாது, கைக்கு கரெக்டாக அந்த கட்டிங் கிட்ட இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா இப்போ நம்ம பேக்கு அதே மாதிரி கீழ்த்தட்டை வந்து லைட்டாக எடுத்து விடணும், சுருக்கம் இல்லாமல் இப்படி எடுத்து விட்டோம்னா அவங்க என்ன ஷேப் எடுத்தாங்களோ அந்த ஆம்புல அது அப்படியே நம்ம வந்து கிடச்சிரும், ஓகேவா. அவங்க என்ன ஷேப் எடுத்தாங்களோ அதை தச்சு கொடுக்குறது தான் நம்ம வேலை, நம்மளாக ஒரு ஷேப் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துலையும் நான் திரும்ப அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன், நம்மளே வந்து ஒரு ஒன்று பண்ணுறேன் அப்படின்லாம் வைக்கக்கூடாது, ஓகேவா. இப்போ நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன்,
இப்படியே கரெக்டாக எடுத்துகிட்டே வந்து இந்த மார்க் போட்டே வரணும். இந்த இடம் வந்து கீழே நழுவு விடாமல் செக் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே தான் வந்துருச்சு, கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை லைட்டாக திரும்ப கொஞ்சம் நல்லா ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீசெக்கிங் பண்ணிவிட்டு நல்லா ட்ரைவ் பண்ணிக்கலாம், நல்லா வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, ரீசெக்கிங்கும் பண்ணணும். இதில் இந்த ஆம்புல் வந்து எவ்வளோ தூரம் அவங்க குறைஞ்சிருக்காங்க, எவ்வளோ தூரம் கம்மியாக குறைஞ்சிருக்காங்களா கூடுதலாக குறைஞ்சிருக்காங்களான்றது இந்த ப்ளவுஸில் இருக்கும். அதை நம்ம அப்படியே தான் ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா நம்ம நம்பளாக ஒரு கணக்கு வச்சோம் அப்படின்னா மாறிடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த எல் மார்க் வச்சு எல்ஸ்கேல் வச்சு நான் வைக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே வந்து எப்படி தூக்கியிருக்காங்க, எந்த வடிவத்தில் எடுத்திருக்காங்க, நம்மளாக எடுத்திருந்தோம்னா எப்படி எடுத்திருப்போம், ஆனால் இவங்க எப்படி எடுத்திருக்காங்க, அதுதான் கணக்கு. நம்ம வந்து ஒருத்தவங்க ஒரு ஸ்டைலில் எடுப்பாங்க, இதில் இவ்வளோ வச்சுக்கோங்க, இதில் அவ்வளோ வச்சுக்கோங்க, இது தவறு, நான் சொல்கிறது தான் சரி அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அது வந்து அவங்களோட சுயமாக செய்யும் பொழுது, அவங்க அளவு எடுத்து அவங்களோட சொந்த கட்டிங் பண்ணும் பொழுது பண்ணுறது சாத்தியப்படும், அது ஓகே. ஆனால் இன்னொருத்தவங்க கட் பண்ணி கொடுத்த ப்ளவுஸில் நம்ம அந்தமாதிரி பண்ணும் பொழுது அது சாத்தியப்படாது, அது சரியாக வராது. ஓகேவா, இப்போ இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 1.5 இன்ச் இருக்குது. ஓகேவா, இதுலேருந்து 1.5 இன்ச் தூக்கியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே 1.5 இன்ச் தூக்குறாங்களா? சிலர் 1.5 வச்சா ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து நான் நம்மளுடைய கணக்கிலே நமக்குள்ளே வருவோமே, நம்ம கணக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா, இதில் என்ன இருக்குது, 3.75 இருக்குது. ஓகேவா, இப்போ 4.5 இருந்திருந்தால் நம்ம இதை 3 பிரித்து இந்த 1.5 வச்சுருப்போம். இப்போ இதில் 3.75 இருக்குது. 3.75னா 1.1னா 3, 1.5 1.5னா 1.5 2 3 3.5 3.75 கரெக்டு பார்த்தீங்களா. நம்ம இதை வந்து வச்சுருந்தா 1.5 நம்ம வச்சுருப்போம், நம்ம வச்சுருந்தா. இப்போ இவங்களுக்கு 1.5 வச்சுருந்தோம்னா இது பிடிக்கும், இந்த தடவை பிடிக்கும். ஏன்னா இவங்களுக்கு நம்ம 1.5 வைக்கக்கூடாது. இப்போ என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே 1.5 வச்சு எல் மார்க் போட்டு நான் டவுன் பண்ணியிருந்தேன்னா டவுன் ஆயிரும். இந்த இடம் இந்த இடத்துல பிடிக்கும் அவங்களுக்கு, இவங்க இது அளவு சரியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, எந்த சேஞ்சும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதில் 1.5 வச்சுருந்தாலும் சரி, 1.75 வச்சுருந்தாலும் சரி, இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா நம்ம செஞ்சதுலேருந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, நம்ம இப்படிலாம் வருது, நாளைக்கு அந்த கஸ்டமர்களுக்கு ஒரு புதுசாக நம்ம இன்னொருத்தவங்களுக்கு எப்படியெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் கட் பண்ணி தர முடியும் இப்படி இருக்குன்றது. அதனால தான் இந்த இடத்துல நான் ஒரு குறிப்பிட்டு பதிவாக சொல்கிறேன். ஓகேவா, சரி, நம்ம இப்போ ரீசெக்கிங் பண்ணிடுவோமா? ஆம்கோலையும் பாடியும் நம்ம ரீசெக்கிங் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்கே இந்த சென்டரில் இடது கை, இந்த சென்டர் நெக்குக்கிட்ட இந்த மார்க்கில் இடது கையில் பிடிச்சிக்கோங்க. வலது கையில் இந்த ஆம்கோல் ப்ளஸ் மார்க் நம்ம போட்டோம் பாருங்கள், இந்த ஆம்கோலும் சைடு பாடியும் சேர்ற இடத்துல இந்த இடத்துல இப்படி கையில் வலது கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே அது வந்து இந்த இடது கையை இந்த நெக்குக்கிட்ட கரெக்டாக இங்கே வச்சுட்டு, இந்த நெக்கு அந்த மார்க்கை கொண்டு வந்து கரெக்டாக இங்கே வச்சுட்டு வலது கையை கொண்டு வந்து கரெக்டாக இதில் செக் பண்ணுங்கள். இப்போ தான் சரியாக இருக்குது. இதை வந்து நான் ரொம்ப போட்டு இப்படி இழுக்கலை, ஜவு மாதிரி இழுக்கலை, ரொம்ப இப்படி குளிர கொடுக்கல, கரெக்டாக வச்சுருக்கேன். சரியாக வைக்கணும், இழுக்கக்கூடாது. ஓகேவா, கரெக்டாக வைக்கணும், கரெக்டாக இருக்குது. இப்போ ஏன் இதை நான் இழுக்க வேணாம் அப்படின்னா, இப்போ நான் இழுத்தேன்னா இங்கே வந்துடும், டைட்டாக இருந்தால் 1.5 இன்ச் கூட வருது. ஆனால் இந்த ப்ளவுஸை நம்ம அதுக்கப்புறம் வெட்டினதுக்கப்புறம் இதுவும் இழுவைக்கு வரும், அப்போ 1.5 இன்ச் லூஸ் வந்துடும். ஓகேவா, அதனால இது வந்து குளிர்ந்துருக்கு. அப்போ நம்ம இந்த ப்ளவுஸை குளிர தான் வைக்கணும். கட் பண்ண ப்ளவுஸு இது வந்து சரிங்களா, இது கட் பண்ணாத ப்ளவுஸ், இது கட் பண்ணால் இதுவும் பாடி வந்து லூஸ் வந்துடும். இந்த இடத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பாடியை செக் பண்ணிட்டோம். இப்போ ஆம்கோலை செக் பண்ணிடுவோம். ஆம்கோலை இதில் இருக்கிற வளைவு அப்படியே தான் இருக்கான்றதை நம்ம முதல்ல வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து நம்ம இதில் வந்து டிராயிங் போட்டிருந்தோம். இப்போ நம்ம வலது பக்கத்தை கீழே போட்டு இப்படி குப்புற வச்சு நம்ம இதில் மேல் பக்கம் பார்வையில் வைக்க போகிறோம். ஓகேவா, இந்த ஃப்ரண்ட்டு கீழே இருக்குது. இப்போ நம்ம மேல் பார்வையில் வச்சு அதை செக் பண்ண போகிறோம். ரீசெக்கிங்கில் இந்த இடத்த கரெக்டாக இங்கே வச்சுருவோம். அப்படியே கரெக்டாக இந்த பாடியை செக் பண்ணிடுவோம். இந்த சைடையும் ஒரு பார்வை பார்த்துட்டோம், கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, இங்கேயும் கரெக்டாக இருக்குது, நெக்குக்கிட்ட கரெக்டாக இருக்குது, எல்லாம் பக்கமாக அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள், அப்படியே க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வளைவு மட்டும் சரியாக இருக்கன்றதை மட்டும் செக் பண்ணிட்டா போதும், என்ன ஷேப் எடுத்தாங்க அப்படிங்கிறது மட்டும். ஓகே, அப்படியே அப்படியே இந்த இந்த மேல் கட்டிங்கும் கீழே மார்க்கையும் பார்க்கணும். இந்த பேக்கெட்டோடைய மேல் கட்டிங்குடைய வலை இந்த தையல் வந்திருக்கு இல்லையா, இதையும் கீழ் பார்வை வந்து நம்ம மார்க்கு அதை பார்க்கணும். ஓகேவா, சரியாக வச்சு அதை அப்படியே பார்க்குறேன். கரெக்டாக வந்துட்டுருக்கு, கரெக்டாக வருது, சரியாக வந்துருக்கு, எந்த இடத்துலையுமே சேஞ்சஸ் இல்லை, இதில் இருக்கிறது அப்படியே வந்துருச்சு. ஓகேவா, இப்போ நம்ம நல்லாவே டிராயிங் பண்ணிடலாம். இந்த மார்க்கை வந்து நல்லா போட்டுடலாம், தெளிவாக போட்டுட்டு அவ்வளோதான். ஓகே, இப்போ பாடியும் ஆம்புகளும் ரெண்டுமே செக் பண்ணிட்டோம். இப்போ அவ்வளோதான், பேக்கை வந்து பக்கமாக நம்ம பண்ணிட்டாலே ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் அதோட ஆம்புகள் இதெல்லாம் கணக்கு வந்துடும். சேம் இதை அணைச்சிட்டோம். திரும்ப தையலுக்கு ஸ்கேலை விட ஒரு 1.5 இன்ச் கூட வச்சுக்கிறோம், 1.5 இன்ச் தானாக வந்துடும். இந்த ஸ்கேல் வந்து 1.5 நம்ம 1.5 இன்ச்சுக்கு மார்க் போட்டோம். இப்போ கட் பண்ணிடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இங்கே மேலேருந்து ஆரம்பிச்சிடுவோம், ஷோல்டர்லேருந்து ஆரம்பிப்போம்.
இங்கே நெக்கிலேருந்து ஆரம்பிக்கிறதோட இதை வெட்டிட்டு இதுக்கப்புறம் அதை தனியாக எடுங்க. இதை வந்து வெட்டும்போது உங்களுக்கு சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் தனியாக நெக் வெட்டிக்கலாம், மேலேருந்து ஆரம்பிச்சிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து சின்ன கிராஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, இங்கே நம்ம அடையாளத்துக்காக, அவ்வளோதான் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம இது வந்து ரெடியில் பண்ணியிருந்தோம், மேலே ஒரு மார்க் போட்டுச்சுருந்தோம், இங்கேயும் மார்க் போட்டுச்சுருந்தோம். அதனால் தையலுக்கு இங்கேருந்து தான் தையல் விட்டு நம்ம கரெக்டாக அதில் வெட்டணும். இது சில விஷயங்கள் கொஞ்சம் ஞாபகம் பண்ணிக்கோங்க, ஒட்டை வெட்டிடக்கூடாது. நீங்கள் வேணும்னா ஒரு புளி புளியாக போட்டு கூட வெட்டிக்கோங்க, ஈஸியாக இருக்கிறதுக்காக. இதில் வந்து மூணு புள்ளி, நம்ம வந்து ஆம்பளுக்கு வந்து மூணு புள்ளி, மூணு புள்ளிக்கு மேலே விட வேண்டாம், மூணு புள்ளி கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவு கிடைக்கிறது இது இடம் வேணும். இங்கே ஒரு கிராஸ் நாச்சு விட்டு வெட்டியிருந்தோம், இப்போ கழுத்து வெட்டிடலாம். இப்போ கழுத்து வந்து ரெண்டு புள்ளி தான், நம்ம இது வந்து எம்மிங் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் ரெண்டு புள்ளி தான் விடுவோம், நாச்சு பண்ண மாட்டேன், அர்த்தாத் பண்ண மாட்டேன், ரெண்டு புள்ளி போதும். ஓகே, இங்கே ஒரு குத்து, டாட்டுக்கிட்ட ஒரு குத்து, சென்டரில் ஒரு குத்து. இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு சென்டர் பார்த்து கேறிட்டு இங்கே தான் சென்டருக்கிட்ட, இங்கே தான் வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். இப்போ டாட்டோட ஒயர் என்னன்றது பார்த்துருவோம், அளவு பிளஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வச்சுருவோம். டாட்டோட ஒயரை வந்து மூணே முக்கால் இருக்குது, அந்த மூணே முக்கால் அப்படியே இங்கே வச்சுருவோம். ஓகே, ஓகே, பேக் எடுத்தாச்சு. அடுத்தது இப்போ ஃப்ரண்ட் எடுத்துருவோம். இந்த சைட்லேயும் ஒரு மார்க், இந்த இடத்துல வந்து ஒரு குத்து போட்டு கொடுத்துருனா இது வழியாக நம்ம வரணுன்றது ஒரு அடையாளத்துக்கு நம்ம குத்து வச்சு போட்டு வச்சுக்கலாம். ரைட், ஓகே. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எடுத்துருவோம், அவ்வளோதான் ஃப்ரண்ட். நம்ம இப்போ ஸ்ட்ரைட் கட்டிங் தான் இது, அதனால் ஸ்ட்ரைட் கட்டிங் கிட்டதுனால இதில் உட்காரதான இப்படியே வச்சுருவோம். அப்படி இல்லைன்னா இதில் குறுக்கில் இப்படி போடலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, துணி ரெண்டுமே வந்து ஒரே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது வந்து மிக்சிங் காட்டுறதுனால எஸ்பெண்ட் ஆகலை, அது பிசிலிசினால இதுவும் எஸ்பெண்ட் ஆகலை, ரெண்டும் சேமாக இருக்கும். துணிக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும் இல்லையா, சில துணிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அளவு கூட குறைய வைக்கிறதா, இழுவை திறமை வருமா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் வந்து யோக் பெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பட்டி பீஸ், இதில் யோக் பெட்டி இதில் எடுத்துடலாம். இங்கே கரெக்டாக உக்காந்துடும், அதனால தான் இந்த ஃப்ரெண்டை கொஞ்சம் நகர்த்தி வச்சுருக்கேன். ஓகேவா, நம்ம யோக்குக்கும் எடுக்கிறதுக்கும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஒரிஜினல் இருந்தால் கூட போதும் நமக்கு, உள்ளே வந்து வேறு துணி கொடுத்துக்கலாம். துணி இது அளவு கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம இங்கே பேக்கை வச்சு ஒரு மார்க் பண்ணிடுவோம். பேக்கை வச்சு ஃப்ரண்ட்டுக்கு தான் ஸ்ட்ரைட் மார்க் ஒன்று பண்ணியிருந்தோம். அளவு வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் நம்ம சேம் அளவு எடுக்கிறோம். ஓகேவா, இது மார்க் போட்டோம், பேக்கை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம், ஸ்ட்ரைட் மார்க்கு. இப்போ இதில் ஷோல்டர்லையும் இந்த ரெகுடி இதுலையும் அப்படியே ஒரு மார்க்கை போட்டுருவோம், அப்படியே வச்சு மேலேயே நான் போடுறேன். அதுக்கப்புறம் அந்த தையலுக்கான மார்க்கில் இதில் கரெக்டாக அப்படியே போடுறேன். ஓகேவா, இந்த நாச் பண்ண இடத்துல ஒரு சின்னதாக மார்க் போட்டுருவோம். இந்த ரெடியில் இதில் தையலுக்கான அளவில் ஒரு மார்க் போட்டுருவோம். இதிலெல்லாம் மார்க் போட்டுட்டோன்னா இப்போ இந்த உள்ளுக்குள்ளேயும் நம்ம மார்க், இந்த கேப்பை கரெக்டாக இதை வச்சு ஒரு மார்க் பண்ணிடுவேன். கரெக்டாக என்ன நம்ம பேக்கில் விட்டுருந்தோமோ அதே அளவு ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த பாடி வந்து இந்த பேக் பாடி அளவு வச்சுக்கிடுவோம், ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்றதை பார்த்துக்கலாம். இந்த ஆம்பல் வந்து பேக் ஆம்பலை வந்து அப்படியே வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெண்ட்டுக்கு என்ன வருதுன்றதையும் நம்ம பார்த்துக்குருவோம், செக் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்டை வச்சு செக் பண்ணுவோம்ல, பேக்கை வச்சு நம்ம எடுக்கிறோம், எடுக்க வேண்டிய அளவு மார்க்கெல்லாம் போட்டுருவோம், ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டோம். இந்த பேக் பாடி அளவுக்கும் ஒரு புள்ளி வச்சுக்கிட்டோம் அடையாளத்துக்கு, ஆனால் ஃப்ரண்ட்டோட அளவு எவ்வளோ வருதுன்றதையும் பார்த்துக்குருவோம். ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம், பேக் எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த மார்க்கெலாம் போட்டிருக்கோமா, இப்போ ஃப்ரெண்டு நெக் இங்கே வைக்கும் பொழுது எவ்வளோ வருது, சைடில் எவ்வளோ வருதுன்றது ஃப்ரெண்டை வச்சு அப்படியே பார்த்துருவோம். இந்த ஃப்ரெண்டு வந்து வலது பக்கத்தை தான் நீங்கள் நம்ம மேக்ஸிமம் வந்து வலது பக்கத்தில் எடுங்க. ஊக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் ஊக்கு ஐ மாற்றி வச்சுருந்தாலும் நீங்கள் வலது பக்கத்தையே பயன்படுத்துங்க. வயல் வலது பக்க தட்டில் எடுக்கும்பொழுது நமக்கு பர்ஃபெக்டாக வரும், வலது பக்கமே எல்லாமே ஒரே கணக்காக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ இருங்க, நான் இந்த கை கரெக்டாக இந்த யோக்கு வந்து இப்போ வலது கையில் பிடிச்சிருக்கேன்னா, இடது கையில் இந்த ஷோல்டர் இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பிடிச்சிருக்கலாம். இதை அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஒரு பரிமாணமாக இங்கே வந்து உட்கார வைக்கணும், இந்த இடத்துல போடணும். ஓகேவா, அப்படி போடும்பொழுது கரெக்டாக அப்படி வச்சு பரிமாணம் அப்படி போட்டோம்னா எவ்வளோ மைனஸ் ஆச்சு என்ன என்று கரெக்டாக வந்துடும்.
அப்படியே கரெக்டாக இழுக்க கூட ஒரு பக்கமாக இழுக்க கூட தூக்கி தான் வச்சு நடத்தணும். சரியாக இவங்க இந்த ஷோல்டரை வந்து இங்கே வைக்கணும். இந்த ஷோல்டருடைய ரெடி இருக்குது பாருங்கள், இந்த சைடு தையலுக்கான அளவு, இந்த சைடு தையலுக்கான அளவு ரெடி இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே அந்த உள்ள ரெடியில் வச்சுட்டு தான் இதை நம்ம சரியாக வந்து பக்கமாக உட்கார வைக்கணும். இப்போ இதெல்லாம் அப்படி எடுத்து விட்டுட்டு இந்த பேக் அப்படி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த ஃப்ரெண்டு நம்ம நெக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் பாடியெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்கு கரெக்டாக உட்கார வச்சிட்டோன்னா போதும், இதுதான் நமக்கு எவ்வளோ மைனஸ் ஆச்சு என்னன்றதை கரெக்டாக காமிச்சு கொடுக்கும். ஓகே, இப்படி வச்சுட்டு கரெக்டாக இங்கே அப்படியே அழுத்தம் கொடுத்துட்டு பாருங்க, அப்படியே இதை இந்த இந்த கையை வலதுகள் தூக்கிட்டு இதை அப்படியே எடுத்து விடுங்க. இப்படி எடுத்து விடு, இதை அப்படியே எடுத்து எடுத்து விடணும், இப்படி எடுத்து விடணும். ஓகேவா, இந்த இடத்த நகை விடாமல் இதை கரெக்டாக இங்கே வச்சுட்டோம், அப்படியே பரிமாணமாக போடணும், அப்படியே பரிமாணம் விழுகுது பாருங்கள். நம்ம இப்படி இழுக்கக்கூடாது, அப்படி இழுக்கக்கூடாது. இந்த மூணு டாட் வரைக்கும், இங்கே ஓப்பன் சைட் டாட் பிடிச்சிருக்காங்களா, இந்த சைடு ஆவல் டாட் பிடிச்சிருக்கா, இங்கே ஒரு மெயின் டாட் இருக்கா, இது வரைக்கும் அந்த சுருக்கத்தை எடுத்து விட்டால் போதும். அப்படியே நழுவு விடாமல் நழுவாமல் அப்படியே வச்சு இந்த சுருக்கத்தை அப்படியே இப்படி எடுத்து விடுங்க, அவ்வளோதான். அப்படியே அந்த பரிமாணம் கரெக்டாக கிடச்சிரும். இப்போ ஃப்ரெண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ மைனஸ் ஆச்சுன்றது நம்ம காமிச்சு வச்சு பாருங்கள். ஓகேவா, இவர் இவ்வளோ மைனஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒவ்வொரு போட்டுடலாம், இது ரெடியில் ஒன்று போட்டோம், மேலே தையலுக்கு ஒன்று போட்டோம். இப்போ ஒட்டி அப்படியே மார்க் போடணும், ஒட்டி போடணும். ஓகே, ஒட்டி போட்டாச்சு. இதில் இப்படியே நீங்கள் இடது கையில் இந்த ஊக்கு மேல் ஊக்கு இந்த இடத்துல கரெக்டாக இடது கையில் இந்த ஆள் கட்டு வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ அப்படியே இதை எடுங்க, எடுத்துகிட்டு இந்த நான் சொன்ன ப்ளஸ் மார்க்கு இந்த ஆம்பல் செய்கிற இடம் சைடு செய்கிற இடம் இருக்குல்ல, இந்த இதை கையில் அப்படி பிடிங்க, கரெக்டாக இழுக்காதீங்க, அப்படியே கொண்டு வந்து இங்கே வைங்க. ஓகேவா, அப்படியே கொண்டு வந்து இங்கே வைக்கணும். பேக்கை விட ஃப்ரண்ட்டு தள்ளி வருதா எப்படி பார்க்கணும், இல்லை சேமாக வருதான்னு பார்க்கணும். இது பாருங்கள், ஒரு நூல் தள்ளி வருது. ஓகேவா, பேக்கை விட கால் இஞ்சி தள்ளி வருது ஃப்ரண்ட்டு, இந்த பக்கம் நகர்ந்துருக்கு ப்ளஸ். ஓகே, இதுதான் இப்போ நமக்கு ரெடி. அதுக்கப்புறம் டாட்டுக்காக நம்ம கணக்கு வைப்போம். இப்போ இது பேக்கிலேருந்து நகர்ந்துருச்சு பார்த்தீங்களா, ஆனால் இங்கே மைனஸ் ஆகிருக்கு, அங்கே தள்ளி வந்துருக்கு. இதை நம்ம இதெல்லாம் கணக்கு, இதில் எக்ஸாக்டாக இதில் என்ன பண்ணணுமோ அந்த ஆம்பூல் அளவெல்லாம் கரெக்டாக நம்ம வைக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா மட்டும் தான் சரியாக வரும். ஓகேவா, இல்லைன்னா இதை நகர்த்திட்டு இங்கே நகர்த்தணும் அப்படின்னா இந்த இடத்துல இழுவத்தன்மை சுருக்கம் வரும், இழுக்குதுன்னு சொல்லி வருது பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட் வந்துடும். அந்த கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கு தான் இதை நகர்த்திருக்காங்க. அவங்க எப்படி நடத்துனாங்க, எதுக்காக நடத்தினாங்க தெரியாது. நம்ம அளவு ஜாக்கெட்டில் அப்படியே திட்டமாக செஞ்சு கொடுக்கணும், நம்ம இதை இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துடணும். ஓகேவா, ஓகே. இதை நம்ம அப்படியே ஆம்பல் மார்க்லாம் இப்படி வச்சுட்டு போட்டோம், கரெக்டாக அதில் இருக்கிறது. அப்புறம் திரும்ப நம்ம ரீசெக்கிங்கில் ஃப்ரண்ட் ஆம்பல் எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ இங்கே இவ்வளோ மைனஸ் ஆகிருக்கு, எவ்வளோ மைனஸ் ஆகிருக்குன்னு செக் பண்ணுவோம். நம்ம அதில் வந்து வச்சு பார்த்ததை விட இப்போ நம்ம பார்க்கும்பொழுது கரெக்டாக 1 1 2 இன்ச்சு மைனஸ் ஆயிருக்கு. ஓகேவா, 1 1 இன்ச்சு இந்த பக்கம், 1 இன்ச்சு இந்த பக்கம், 2 இன்ச்சு. ஆனால் நமக்கு வந்து 2.5 இன்ச்சு மைனஸ் ஆன மாதிரி காமிச்சு இல்லையா. ஆனால் நம்ம வந்து போடும்பொழுது இவரை இப்படி வச்சு இந்த ப்ளவுஸை இப்படி போடுற கணக்கு தானே, இப்படி போடும்பொழுது அளவு மாறும். நம்ம சும்மா வச்சதுக்கும் இப்படி போடுறதுக்கும் அளவு மாறும். இப்படி போடுற பொசிஷனில் வச்சு பார்க்கும்பொழுது பார்த்தா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அந்த 2 இன்ச்சு காமிக்குது கரெக்டாக, முதல்ல 2.5 காமிச்சு இல்லையா. நம்ம வந்து பொதுவாக அப்படியே போட்டு வச்சுருந்தோம், இப்போ அதை கரெக்டாக இப்படி வச்சு போடுற பொசிஷனில் லைட்டாக அப்படி இழுத்துக்க பொசிஷன் வச்சோம்னா கரெக்டாக 2 இன்ச்சு காமிக்குது. ஆனால் 2 இன்ச்சு இங்கே தான் நமக்கு காமிக்குது, இந்த சைடு வந்து வளர்ந்துருக்கு, சைடு ஃப்ரெண்டும் வளர்ந்துருக்கு. ஓகேவா, ரைட். இதில் என்ன இருந்துச்சோ அதை நம்ம அப்படியே செஞ்சிட்டோம். ஓகே, அப்படியே மார்க் போட்டுக்குவோம். இப்போ நமக்கு இது கிடையாது, இந்த மார்க்கு கிடையாது, இது வந்து பேக்கோட அளவு மார்க்கு. ஓகேவா, இப்போ ஃப்ரெண்டோட அளவு இதுதான், ஃப்ரெண்டோட அளவு பாருங்கள். நேராக நான் மார்க் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நேராக இது வரைக்கும் அந்த ஏ வந்து நெக்கோட அகலம் எவ்வளோன்றதை கணிக்கலாம். இப்போ பேக் நெக்கோட அகலம் இது, ஃப்ரெண்டு நெக்கோட அகலம் இது. இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இது பாருங்கள், 3.5 இருக்குது பேக் நெக்கோட அகலம், ஃப்ரெண்டு நெக்கோட அகலம் 2.5. இங்கே 2 இன்ச்சு மைனஸ் ஆச்சு பார்த்தீங்களா, 2.5 2.5 4.5 சரிங்களா, 3.5 3.5 6.5. இப்போ பேக் நெக்கு 6.5 வேணும், ஃப்ரண்ட் நெக்கு 4.5 வேணும். அதை வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கட்டிங் போட்டால் மட்டும்தான் செட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஆழம் வேணும், அகலம் கம்மியாக இருக்கணும். சின்ன ஃப்ரெண்ட் நெக்கு சின்னதாக இருக்குன்னு தூக்கணும்னு வைங்க, அகலத்தை அதிகமாக வச்சு மேலே தூக்குனா மேலே நிற்கும், மேலே ஏறும். இது ரொம்ப சுருக்கமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ இறக்கம் வேணும், ஆனால் அகலம் கம்மியாக இருக்கணும். அப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விருப்பங்கள் இருக்குது. இதை 4 பாகம் போட்டோம்னா இப்போ ஃப்ரெண்ட்டும் வந்து 6 இருக்கும், பேக் 6 இருக்குன்னா ஃப்ரண்ட்டும் 6 இருக்கும். அப்போ இதுக்கு 4 பாகம் போடக்கூடாது. இப்படியான விஷயங்கள் தான் இதில் வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க. அப்போ அளவு ஜாக்கெட்டை வெட்டும்பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியும். அளவு ஜாக்கெட்டை நீங்கள் புறக்கணிக்காதீங்க, அளவு ஜாக்கெட்லேருந்து எவ்வளோ கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத அளவு ஜாக்கெட்டில் நமக்கு நிறைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும். அதனால் அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி நீங்கள் தேடி பார்த்து இந்த மாதிரிலாம் கட்டிங் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். நம்ம அளவு எடுத்து செஞ்சு கொடுக்கும்பொழுது நிறைய இந்த விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு பாடமாக அமையும் சரிங்களா, அனுபவமாக கிடைக்கும்.
சரி, அடுத்து நம்ம இப்போ டாட்டோடைய அளவு பார்த்துருவோம். நேற்று மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த டாட் லென்த்தை பார்த்துருவோம். இது பாருங்கள், டாட்டு நல்லா அகண்டு இருக்குது, இதை பிடிக்கும் போதே தெரியுது. எங்கே போகுது பாருங்கள், இந்த இந்த ஆமுல்கிட்ட வருது. இது பாருங்கள், இந்த டாட் இங்கே பிடிச்சோன்னா நேராக ஆமுல், இந்த ஆமுல் ஜாயின்ட் வருது பாருங்கள், ஷோல்டரில் இந்த சைடு இங்கே வருது. இதை கூட வந்து சிலர் வந்து, இது ஒரு வீடியோவாக நிறைய நண்பர்கள் போட்டிருக்காங்க, இந்த சோ இந்த சென்டர், இந்த சென்டர் தான் டாட் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா, இவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி இந்த சோடோடைய சென்டரில் வச்சோம் அப்படின்னா அகலம் மாறுபடும். இப்போ நம்ம இது எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம். முதல்ல லென்த்தை பார்ப்போம். அவங்களுக்கு அந்த கப் ஷேப் அப்படியே மாறிடும். நான் சரியாக தான் வச்சு கொடுத்தேன், எனக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டருக்கு சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு இப்படி தான் எனக்கு குரு சொல்லி கொடுத்தாங்க, நான் அப்படி தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து நான் நல்லா தானே வச்சு கொடுத்தேன், எது என்ன கப் ஷேப்பில் தப்பு இருக்குது அப்படின்னு ஆனால் நகர்ந்துருக்கும். அது எதை நான் நகர்ந்துருக்குன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி நகர்ந்து எப்படிலாம் நேரமாக பண்ணக்கூடாதுன்னு காமிக்கிறேன். இப்போ என்ன, இப்போ லென்த்தில் நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, மேலேருந்து எவ்வளோ வருதுன்னா, மேலேருந்து 9.5 கரெக்டாக சோல்டு தையல்லேருந்து 9.5, அதுக்கு கீழே வந்து நம்ம கிராஸாக அது தையல் வழியாக தான் நம்ம அளக்குறோம், 9.5 2.75 ஒரு புள்ளி, மூணுத்துக்கு ஒரு மூணுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஓகே, 9.5 அதுக்கு கீழே 3 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மி, மூணுக்கு ஒரு புள்ளி கம்மி, அது கம்மியாக வச்சிடலாம். அந்த ஒரு புள்ளி எதுக்கு, நம்ம இருக்கிறத என்னவோ அதை வச்சுருப்போம். ஓகேவா, ஓகே. இப்போ அதில் ஒரு கோடு போட்டுடலாம். அதே மாதிரி இதுலையும் ஒரு ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். இந்த கோடை இங்கே கரெக்டாக ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக போடணும். இந்த கோடை போட்டு இப்போ இதில் வந்து தையலுக்கு வந்து கீழே விடாமல் மேலே விடணும். இங்கே தையலுக்கு போடணும் இல்லையா, ஏன்னா நம்ம கிராஸில் டாட்டை வந்து கிராஸில் அளவு எடுத்தோம் இல்லையா, அதனால் தையலுக்கு மேலே போடணும். நான் இதே உங்களுக்கு கட்டையில் எதுக்காக மேலே போடணும் காமிக்கிறேன், தெளிவாக சொல்கிறேன் எதுக்காக மேலே போட்டோம் அப்படின்னு. இப்போ இப்போ இதோட டாட்டோடைய இந்த அகலத்தை பார்க்கணும்ல, இப்போ அகலத்தை செக் பண்ணுவோம். அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4.5 ஒரு புள்ளி இருக்குது. இப்போ கரெக்டாக 4.5 ஒரு புள்ளி இங்கேருந்து கரெக்டாக இங்கே நம்ம பிடிச்சிட்டு, இதை நல்லா நடுவரில் நான் கீழே நடுவரில் வச்சு இதை தள்ளிட்டுருக்கேன். கரெக்டாக 4.5 ஒரு புள்ளி இருக்குது, இங்கேருந்து 4.5 ஒரு புள்ளி இங்கே வருது பாருங்கள். இப்போ இதை நான் ஸ்கேல் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், இதுக்கு நேராக எங்கே வந்திருக்கு, ஷோல்டருடைய இதை நம்ம தையல் இங்கே தையல் அடிச்சிட்டோம்னா, கையை ஏற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு இருக்குது, இங்கேருந்து 3 புள்ளிக்கிட்ட இருக்குது. இவ்வளோ லாஸ்ட்டு, இப்போ இதையே நம்ம சென்டர் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வரும். அப்போ இங்கே சென்டர்னால் இந்த இடத்துக்கு வரணும், இங்கே இங்கே வரணும், இங்கே வந்தால் இதோட அளவு எவ்வளோ தெரியுமா வரும், எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட 1 இன்ச்சு குறைஞ்சிருது, 3/4 இன்ச்சு குறைஞ்சிருது, 3.5 வருது. ஓகேவா, இப்போ 4.5 ஒரு புள்ளிக்கும் 3.5க்கும் 3.5 கிட்ட வந்துடும். இப்போ இந்த டா ஷேப்பு இங்கே வந்துடும். இந்த ஷோல்டர் சென்டர் அளவு ஜாயின் ஒன்று கொடுத்தாலும் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம், இந்த மாதிரிலாம் கணக்கு எடுக்காமல் இங்கே இந்த சென்டர் தானே சொன்னாங்க, எனக்கு சொல்லிக் கொடுத்த குரூப் தானே சொல்லிக் கொடுத்தாங்க, ஏன்னா நிறைய பேர் குருமார்கள் இப்படி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க கிளாஸில், அதனால நான் உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அளவு ஜாயிட் பிரகாரம் செய்யணும் செய்யணும்னு வந்துட்டா எல்லாமே செக் பண்ணுங்கள். இப்போ அதுதான் அளவு செஞ்சு தருது, ஜெராக்ஸ் மெத்தட்னா அதுதான், 100% ஜெராக்ஸ் மெத்தட்னா இதுதான். அவங்க தப்பாக செஞ்சுருக்காங்கன்னா இந்த ப்ளவுஸில் எனக்கு கப்ஸ் சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா, நீங்களாம் உங்க பார்த்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் உங்களோட மெத்தடில் செஞ்சு கொடுங்க, இங்கே சென்டர் பார்த்து பண்ணுங்கள், இல்லை பாடியில் 10 பிரித்து அங்கே வைக்கிறது வைக்கிறது அப்படியான கணக்கெடுக்கலாம் போகலாம். இப்போ இதில் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறது என்னவோ அதை செய்யணும், ஏன்னா இதெல்லாம் நான் சின்ன சின்ன முரண்பாடாக இருக்குது, இதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா இதே மாதிரி தான் செய்யணுன்றது நான் சொல்லிடுறேன், சரியா, ஏன்னா நாங்கள் அதுமாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம், நல்லா போயிட்டுருக்கு, சக்ஸஸாக இருக்குது. கஸ்டமர் வந்து திரும்ப திரும்ப நம்மகிட்ட அளவு ஜேட்டை கொடுத்து செஞ்சு அதே மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம்னு அர்த்தம். அதுதான் நம்ம கஸ்டமர் விருப்பம் தான் நம்மளுடைய செய்து தர வேண்டிய வேலை, கஸ்டமர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். ஓகே, இப்போ நம்ம இந்த அகலம் பார்த்துட்டோம், மீதி இருக்கிற அகலத்தை இந்த சைடில் மீதியை பார்க்கணும் இல்லையா, அதை பார்த்துருவோம். பாருங்கள், இந்த ஓப்பன் சைட்லேருந்து டாட் பாயிண்ட் வரைக்கும் அகலம், அடுத்து சைடு வரைக்கும், இந்த டாட் பாயிண்ட் இருந்து சைடு வரைக்கும் நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து சைடு எவ்வளோன்னா கரெக்டாக 5.1 இருக்குது, 5.1 பாருங்கள், 5.1 இங்கே 5.1 மார்க் போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆம்புல அளவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் டாட்டுக்கான மார்க் போகுது தூக்கணுமா என்னன்றதை செக் பண்ணிக்கிறோம். இந்த இந்த டாட் பாயிண்ட் போட்டதுக்கப்புறம் தான் இதை நம்ம போட பார்க்கணும், இந்த ஆம்புல தூக்கணுமா அது கரெக்டாக இருக்கான்றது பார்த்துருவோம். இந்த நிப்பிள் பாயிண்ட் இங்கேருந்து இந்த இந்த ஷேப்பு கிட்ட கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக இருக்குது. ஓகேவா, இங்கே கரெக்டாக இருக்குது. இப்போ இதுலேயும் ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு,
நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக பார்க்குறங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் பாயிண்ட் பாயிண்டான விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்களான்னா தெரியாது. இதெல்லாம் நம்ம தவறில் வந்துடும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த நிப்பிள் பாயிண்ட் அளவு நம்ம அகலம் வந்து டாட் பாயிண்ட் அகலம் வந்து இவ்வளோ வச்சதுனால தான் இங்கே சரியாக வந்துச்சு. இங்கே என்ன இருந்துச்சோ அதை நம்ம வைக்க போய் இப்போ நம்ம இதை சென்று பார்த்து இங்கே வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் இங்கே வந்திருக்கும். இங்கேருந்து நம்ம அளந்தோன்னா இந்த ஆமுல் வந்து குடைய வேண்டிய தேவைப்படும். நம்ம பொதுவாக ஒருத்தவங்க அவங்கவுங்க இப்போ எல்லாமே ஒரு மெத்தடுக்குள்ளே வந்தால் இப்போ முழுசாக நம்ம இந்த சரியான மெத்தடுக்குள்ளே வரணும். ஒன்று நம்ம அறகுறையாக நம்ம ஒருத்தவங்கிட்ட செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க ஒரு மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டு இவர் சொல்கிற மெத்தடு அவர் சொல்கிற மெத்தட்னு கலந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற மெத்தடையும் நீங்கள் கலந்தீங்கன்னா தப்பு வந்துடும் சரிங்களா. நான் சொல்கிற மெத்தடை மட்டும் ஒரு மெத்தடை எடுத்துக்கிட்டு ஒரு மெத்தடை விட்டுட்டீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இங்கே நீங்கள் ஒரு மெத்தடில் இந்த சென்டரில் இங்கே போட்டுருவீங்க, ஆனால் ஆம்பளை அளந்து பார்த்துட்டு எவ்வளோ குடையணும்னு நான் சொல்லியிருக்கேன், எவ்வளோ குடையணுமா தூக்கணுமா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன், அது தனியாக நம்ம சாஃப்ட்வேர் வீடியோ போட்டிருக்கோம். அப்போது இங்கேருந்து நீங்கள் ஆம்பளை அளந்தீங்கன்னா, இப்போ அளந்தீங்கன்னா குடைய வழி தேவை இருக்கும்ல, ஆம்பளை இறங்கும் இல்லையா. இப்போ நம்ம அங்கேருந்து அளக்கிறதுக்கும் இங்கேருந்து அளக்கிறதுக்கும் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இங்கேருந்து அளப்போம், இங்கேருந்து அளக்கும்போது பார்த்தீங்களா குடைய வேண்டிய தேவை இருக்குது, இவ்வளோ தூரம் டவுனாக இருக்குது. அப்போ இங்கே ஒரு மார்க்கை போட்டு நம்ம குடைஞ்சி எடுத்துருவோம். அப்போ ஒரு பிசையா ஒரு தப்பு பெரிய தப்பாக இருக்குது. அதான் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஒரு ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக நிறைய தப்புகள் வந்துடும். அதனால் என்ன நடந்தது, இந்த அளவு ஜெயிட்டு குலாப்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு அளவு ஜெயிட்டு பிரகாரமே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம போட்டு மண்டை போட்டு குழப்பிட்டு இருப்போம், என்ன தப்பு தெரியலையே, நம்ம கரெக்டாக தான் பண்ணோம் அப்படின்ற தப்பு நிறைய பேர் யோசிப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனப்படுத்துகிற விட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆயிரும். ஒருத்தவங்க அப்படி சொன்னாங்க இவ்வளோ சொன்னாங்க ஒரு குழப்பம்னா, நம்ம 100% அளவு ஜெயிட்டை வச்சு சரியாக பண்ணுற மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் கமெண்ட்டில் பார்த்துட்டு எனக்கு சரியாக நீங்கள் பதில் கொடுங்க, இதை நான் தவறாக சொல்கிறேன்னா இல்லை சரியாக சொன்னால் இதுலேருந்து எதாவது மாற்ற முடியுமா, இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் ரொம்ப அதிகமான விஷயங்கள் சொல்கிறீங்க, ஏன் இவ்வளோ தூரம் நம்ம போட்டு குழப்பணும், இப்படியான விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு பதிவில் போடுங்க, அதை எப்படி மாற்றலான்னு ஒரு வீடியோவை கூட எனக்கு பதிவு பண்ணி போடுங்க, அதையும் நம்ம நண்பர்கள்கிட்ட பகிர்றேன். நான் சொல்கிறதுலேருந்து இன்னும் நீங்கள் மேம்பட்டு பண்ணுறதுக்கு இல்லை வேறு மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஐடியா இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா. ரைட், இப்போ நம்ம இதை செக் பண்ணிட்டோம். அப்போ நம்ம இப்போ வந்து ஆம்பளை குடைய போகிறதில்ல, ஆம்பளை அளவு சரியான அளவு இருக்குது. அப்போ டாட்டுக்கான அளவு இங்கே நம்ம கொடுத்து தான் ஆகணும். இங்கே டாட்டுக்கான அளவு கொடுத்துருவோம். நம்ம ஆம்பு டாட் ஃப்ரண்ட் ஆம்பு பிடிக்கிற டாட் அளவுக்கு 1/2 3/4 பிடிக்கணும் ஓகேவா. அதனால 1/2 கேப் விட்டால் கூட போதும். இப்போ இது நம்ம இது எதையும் லிங்க் பண்ணிடலாம். இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் இதையும் லிங்க் பண்ணிடுவோம். இந்த சைடு அப்படியே லிங்க் பண்ணிடலாம், நேராக கோடு போட்டோம். அதுக்கப்புறம் வந்து 1/2 தையலுக்கான அளவையும் வச்சு ஒரு கோடு போட்டுருவோம். ஓகே, இந்த டாட் பாயிண்ட்டு இங்கே நிற்கிது, அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் சைடு வளர்ந்துடலாம், சைடு பக்கமும் வளர்ந்துடலாம். ஏன்னா இதை நம்ம செக் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் இந்த கீழே ஃபினிஷிங் பண்ணுறதுலாம் முடிஞ்சிச்சு. இப்போ இது ஓப்பன் சைடில் வந்து உயரம் மட்டும் நம்ம மார்க் போட்டு வச்சுருவோம். இந்த ஊக் பக்கம் ஓப்பன் சைடில் இது பாருங்கள் கரெக்டாக வச்சு சரியாக வச்சு இந்த டாட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டுக்கு கீழே தான் நம்ம வந்து அரைஞ்சி நம்ம டாட் இங்கே எவ்வளோ பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு இறக்கி தான் மார்க் போடணும். அப்போ தான் இதை பிடிச்சதுக்கப்புறம் மேலே ஏறி சரியாக வரும். இதை விஷயத்தை நான் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லி திரும்ப திரும்ப இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதுவரைக்கும் அந்த மாதிரி செய்யாமல் மேலே இங்கே கரெக்டாக டாட்டுக்கிட்ட மார்க் போடுவோம், தச்சதுக்கப்புறம் மேலே ஏறும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டு வரேன். இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் இன்னும் கற்றுக்கிட்டு நம்ம கஸ்டமர் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நான் பகிர்றேன் சரிங்களா. இப்போ நம்ம இதில் டாட்டுக்கு கீழே ஒரு மார்க் போட்டோமா, இங்கே ரெடியில் ஒரு மார்க் போட்டோமா, இந்த கட்டிங் யோக் கட்டிங் வந்த இடத்துல ரெடியில் ஒரு மார்க் போட்டோமா, இதுக்கு கீழே 1 இன்ச்சு இறக்கி ஒரு மார்க்கு. இந்த 1 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா டாட் பிடிக்கிறதுக்கும் ப்ளஸ் நம்ம தையல் அடிக்கிறதுக்கும் இங்கே தையலுக்கும் சேர்த்து இங்கே 1 இன்ச்சில் ஒரு மார்க்கு ஓகேவா. ரைட், இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சைட்லேருந்து வந்துடுவோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கரெக்டாக இந்த சைடை பிடிச்சிட்டு இப்போ இங்கே நம்ம இங்கே வந்து கரெக்டாக தையலுக்கான அளவு விடணும் இல்லையா, ஆம்பளை ஏற்றிட்டு வந்தோம்னா தையலுக்கு மார்க் இங்கேருந்து தான் இப்போ நம்ம அளக்கணும். இங்கேருந்து கரெக்டாக இந்த ஆம்பளை கட்டிங் கரெக்டாக வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்போ அப்படியே ஸ்ட்ரைட் மார்க் கரெக்டாக இந்த யோக் கட்டிங்கிட்ட ஒரு மார்க் பண்ணிடுங்க, ப்ளஸ் தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க. இப்போது இந்த சைடு டாட் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சைடு டாட் போட்டதுக்கான மார்க்கும் போடணும் ஓகேவா. சைடு டாட்டுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்றதை செக் பண்ணணும். இந்த நம்ம தச்ச இடத்துல இங்கே இருக்கிறத போதும், இங்கே பார்க்க வேண்டியதுனா இங்கே பார்த்தா போதும், இந்த இடத்துல அது கிராஸ் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக 2 புள்ளி பிடிச்சிருக்காங்க. 2 புள்ளின்னா 6 4 புள்ளி தான் மொத்தத்துக்கு, 2 2 4 புள்ளி 1/2 இன்ச்சு கரெக்டாக 1/2 இன்ச்சு இறக்கி இங்கே ஒரு மார்க் போடலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த டாட்டுக்கான அளவை சைட்லேருந்து கொண்டு வருவோம். இந்த டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்றத இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, இது வரைக்கும் நம்ம அளக்கணும் கரெக்டாக. இந்த டாட் பிடிச்சிருக்க அளவை இங்கேருந்து அளந்துட்டு இந்த ஓப்பன் சைடு ஓப்பன் சைடு இருந்தாலும் மீதி டாட் எவ்வளோ வந்துருக்குறது செக் பண்ணிடலாம். ஒரு இது கூட நம்ம மாறாமல் எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணுறோம். கரெக்டாக இந்த மேற்கோட்டில் தான் நம்ம பண்ணணும், மேற்கோட்டில் தான் பார்க்கணும். இங்கே வந்திருக்கு கரெக்டாக, இங்கேருந்து கரெக்டாக இங்கே வந்திருக்கு ஓகே.
இப்போ நம்ம இவ்வளவு எவ்வளவு டாட் குடிச்சிருக்காங்கன்றது செக் பண்ணுவோம். இந்த டாட் எவ்வளவு குடிச்சிருக்காங்க அப்படின்னா இப்படி நேரா வச்சுதான் நம்ம பார்க்கணும். இப்படி ஸ்ட்ரைட்ல கிராஸா பார்க்க கூடாது, இப்படி ஸ்ட்ரைட் வச்சு பாருங்க கரெக்டா வந்துடும். ஒரு பிளீட்லாம் சின்னதாக மடிச்சு விட்டுருக்காங்க, ஒன்னே கால் ஒரு புள்ளி கிட்டத்தட்ட 1.5 இன்ச் பிடிச்சிருக்காங்க. அதில் உள்ள மாட்டிகிட்டு இருக்கனால சரியாக நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு புள்ளி கம்மியாக காமிக்குது. ஒன்னே கால் ஒரு புள்ளி வருது, 1.5 இன்ச், 1.5 3 இன்ச் ஓகேவா பாருங்க, 1.5 3 இன்ச் இல்லை நம்ம ஒரு புள்ளி குறையுதான்றது இதில் தெரிஞ்சிடும். ஓகே இப்போ நம்ம 3 இன்ச்சில் வச்சுட்டோம், இது சென்டருக்கு ஒரு மார்க் போட்டோம். இப்போ இங்கேருந்து இது சரியாக இருக்கா இல்லை பத்தாம் இருக்குதா என்ன எக்ஸ்ட்ரா வருதான்றதை நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இங்கே நமக்கு பத்தாம் வருது அப்படின்னா எதாவது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே நம்ம கணக்கு எதாவது மாறி இருக்கோமா, இந்த டாட்டில் ஒரு புள்ளி மாறி இருக்குமா தெரிஞ்சிடும் ஓகேவா. இப்போ இந்த இடத்த இந்த இந்த ஓப்பன் சைடு இதுலேருந்து இதை அளக்குவோம். இவருங்க இப்போ நம்ம வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது, இங்கேருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ நம்ம டாட் பாயிண்ட்டை வந்து 1.5 ஒரு புள்ளி வச்சாலே போதும், 1.5 வேண்டாம், ஒரு புள்ளியே குறைச்சிடலாம். ஏன்னா நமக்கு இங்கே சுருங்கி இருக்கிறதுனால மடிஞ்சு இருக்கிறதுனால நமக்கு சரியாக அந்த கணக்கீடு பண்ண முடியல. அப்படி இப்போ அப்படி கரெக்டாக எடுத்து விட்டு பண்ணும்பொழுது எவ்வளோன்னு திரும்ப நம்ம செக் பண்ணுவோம். 1.5 ஒரு புள்ளியே வச்சிடலாம் கரெக்டாக சரிங்களா. டைட்டாக பிடிச்சாலும் அந்த 1.5 ஒரு புள்ளி தான் வருது. அப்போ 2 புள்ளி குறையும் போது இங்கே 2 புள்ளி குறையும். 1.5 ஒரு புள்ளி சென்ட்ருக்கு, 1.5 ஒரு புள்ளின்னா இங்கே வந்து சென்ட்ரு இங்கே வந்துடுது. அப்போ இங்கே வந்து 2 புள்ளி குறையுது ஓகேவா. அதை பெரிய கூட போட்டுருவோம். இப்போ இது கிடையாது, இந்த சைடு உள்ள மார்க் கிடையாது. இப்போ இங்கேருந்து நம்ம இதை அளந்து பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு காலேஜ் தான் இங்கே கூட வரும். அப்போ அதை கிராஸ் எடுத்திருக்காங்க இவ்வளோதான் ஓகேவா. இங்கேருந்து நம்ம இதை அளந்து பார்த்துருவோம். இப்போ பாருங்க இப்போ நம்ம இதிலேருந்து இந்த உள்ள ஒரு இன்னொரு கூட நடந்தோடனே பாருங்க 1.5 இன்ச் உள்ள நடந்துருச்சு. அப்போ இங்கே வந்து கரெக்டாக 1.5 இன்ச் வெளியே வருது. இதில் கிராஸ் லைட்டாக கிராஸ் எடுத்திருக்காங்க, அதை அப்படியே நம்ம காமிச்சு கொடுத்துருச்சு. இப்போ கிராஸ் எடுத்துருவோம் இந்த ஓப்பனில். இங்கே மேலே சேமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுருவோம் இந்த கிராஸுக்கு. திரும்ப தையலுக்கு இங்கே 3 புள்ளியும் இங்கே வந்து 1 புள்ளியும் போதும். ஏன்னா நெக்கு லூஸ் வரக்கூடாதுன்றதுக்காக நான் அதை வந்து அனுபவப்பாடத்தை நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த லென்த்து வந்து இந்த கிராஸில் பார்ப்போம். இவர் இந்த லென்த் இருக்குல்ல, இதில் 4.5 ஒரு புள்ளி, அந்த 4.5 ஒரு புள்ளியை இதில் வச்சுக்கலாம். இந்த இதுதான் இப்போ ரெடினால இதில் வச்சிடலாம் 4.5 ஒரு புள்ளி அப்படிங்கிற கிராஸில். ஏன்னா வெளியே வரதுனால ஒரு நூல் அப்படி வெளில வரும், அதை நம்ம பார்த்துக்கலாம் இறங்கி வரும் ஓகே. இப்போ இதை இதையும் லிங்க் பண்ணிடலாம். இது ரெடி, இது ரெடி. அப்போ இது கிராஸ் நம்ம டாட்டை வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஸ்ட்ரைட் பார்த்துட்டு பாருங்க கிராஸ் போட்டோம். இதுலேருந்து இந்த டாட்டை இப்படி கிராஸ் பண்ணிக்கலாம். இதை நான் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை நான் காமிக்கிறேன் பாருங்க. இது இது ஒரு நண்பர் எனக்கு வந்து அவர் கோபமாக எனக்கு சுட்டி காட்டின விஷயம் அது. என் நமக்கு நல்லது நினச்சி அவர் கோபத்தில் சொல்லி காமிச்சார் இந்த மாதிரி இருக்குது நண்பர் நீங்கள் கவனிங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ பாருங்க 2.75 ஒரு புள்ளியாக நம்ம வந்து இந்த உயரம் வந்து அளவு எடுத்திருந்தோம், ஆனால் தையலுக்கு மேலே வச்சுருந்தோம். எதுக்காகன்னு பார்க்கும்போது இந்த கிராஸ் அளக்குறோம் பாருங்க. கிராஸ் அளக்கும் பொழுது 2.75 ஒரு புள்ளி பாருங்க கிராஸில் வரும்பொழுது இந்த மேல் கூட வந்து 2.75 ஒரு புள்ளி காமிக்குது. இங்கே வந்து 3 காமிக்குது, ஏன்னா இது கிராஸ் கொஞ்சம் லைட்டாக கிராஸ் காட்டினால இந்த சைடு பார்க்குறோம். இங்கே பாருங்க 2.75 ஒரு புள்ளி கரெக்டாக காமிக்குது அந்த மேல் கோடு மேல் கோடு. அப்போ ஏன்னா இது வந்து கிராஸில் வரும்போது நமக்கு வந்து அதிகமாக இருக்கும், இது சைட்டில் அளந்துடுறோம் நம்ம, அதனால தையலுக்கு மேலே போட்டோம். எனக்கு அவர் நல்ல விஷயத்தை சுட்டி காட்டியிருந்தார், அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ சில விஷயங்கள் வந்து நான் ஸ்ட்ரைட்டில் தான் அளந்திருந்தேன், அப்போ தையலுக்கு கீழே தான் ஒரு மார்க் போட்டேன். இந்த 1 இன்ச்சு அப்போ அவங்களுக்கு கப் ஷேப்பில் லூஸ் கொடுத்துரும், இந்த டாட்டோட லென்த்து இந்த இடம் லென்த்து வந்துடும். அப்போ இதையும் நம்ம கவனிக்கணும், இந்த டாட்டை கிராஸ் அதுக்கப்புறம் அளந்து பார்க்கும்போது இது சரியாக வருது. அப்போ இதுதான் கணக்கு. இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மேம்படுத்தும். இது மாதிரி உங்களுக்கு இதுலேருந்து இன்னும் எனக்கு டிஸ்ட் கொடுக்கலாம், என்ன சில விஷயங்கள் மாற்றம் இருக்குது, என்ன கூட நீங்கள் இதை கவனிங்கன்னு சொன்னீங்கன்னா கூட கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம 100க்கு 100 வந்து அளவுபரிசை வந்து செய்கிறதுக்கு தான் நம்ம பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். இதிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட நம்பிக்கையில் 100க்கு 100 நான் கரெக்டாக கொண்டு வந்துட்டுருக்கேன். அதில் 1-2 ஏதாவது தவறு இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லி சுட்டி காட்டுங்க ஓகேவா. ஓகே இப்போ நம்ம இதையும் இதையும் அப்படியே நம்ம லிங்க் பண்ணிடுவோம். இப்போ இங்கே டாட்டுக்கானாலும் இங்கே நம்ம அரைஞ்சி விட்டுட்டோம், அதுக்கு ஒரு மார்க் போட்டுருவோம். அந்த டாட்டு எங்கே பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த லென்த்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும். எந்த பாயிண்ட்டுக்கு நேராக வருது, இந்த கரெக்டாக நிப்பிள் பாயிண்ட்டுக்கு நேராக இதுக்கு நேராக தான் வருது. அதனால் இந்த இடத்துலையே நம்ம நாச் பண்ணினாலே போதும். இந்த இதை 1.5 இன்ச் இங்கே பிடிச்சா போதும் பாருங்க, இதை 1.5 இன்ச்சை இங்கே பிடிச்சா போதும். இதோட லென்த்து எங்கே நிப்பாட்டிருக்காங்கன்றதையும் நம்ம செக் பண்ணிக்கிறோம். இதுலேருந்து லென்த்தை பார்த்துட்டாலே போதும். கிட்டத்தட்ட 3.5 இன்ச்சு, இந்த 3.5 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக இருக்குது, 3.5 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மி
அவ்வளோதான், இந்த இடத்துல தான் அந்த பாயிண்ட். ஓகேவா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துல நம்ம சென்டர் கரெக்டாக இந்த நிப்பிள் பாயிண்டோட லென்த்தில் தான் எடுத்துருக்காங்க, கரெக்டாக தான் பிடிச்சிருக்காங்க, அதே மாதிரி பிடிச்சிருக்கோம். நம்ம பிடிச்சாலும் அப்படி தான் பிடிப்போம், சைட் டாட் பிடிச்சா தான். இப்போ நம்ம இதையும் இதையும் இணைச்சிருவோம். அடுத்தது இந்த இடத்துலையும் இதையும் இணைச்சிருவோம். ஓகே, அவ்வளோதான். இங்கே வந்து அப்படியே நம்ம ரவுண்டாக எடுத்துருவோம். ரைட்டு, இப்போ நம்ம ஆம்பு டாட் வந்து வெட்டிட்டு இதை சட்டை செட்டில் பண்ணி நம்ம பிடிச்சிக்கலாம். ஆம்பு டாட் குடைய வேண்டியதில்லை. இந்த 2.5 இன்ச் கிட்ட மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். இங்கே இந்த 2.5 இன்ச் கிட்ட ஷோல்டர் வந்து அழுத்திருக்காங்களா, உள்ளே குறைஞ்சிருக்காங்களான்றது செக் பண்ணணும் இல்லையா. அது மட்டும், ஏன்னா இங்கே குடையலை, இங்கே லேசாக சுருக்குறது லூஸ் விட்டுறது எடுத்தாலும் எடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம கூட அது மாதிரிலாம் பண்ணுவோம். இங்கே லூஸ் வருதுன்னா நம்ம எடுப்போம், அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே இதுலேயும் 2.5 இன்ச், அதுலேயும் 2.5 இன்ச் செக் பண்ணி அதை அப்படியே கரெக்டாக அப்படி பிடிச்சி பார்த்து நேராக அப்படி இப்படி பிடிச்சி கிராஸை பிடிக்காமல் நேராக பிடிச்சி கரெக்டாக பிடிச்சி பார்க்கணும். சரியாக இருக்குது, எந்த ஒரு மாற்றமே இல்லை, இவங்களுக்கு எதுவுமே குடையில அப்படியே இருக்குது. அப்போ நம்ம இதில் அப்படியே அது மேலேயே டிராயிங் பண்ணி கட் பண்ணிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா, இப்போ நம்ம கீழேருந்து ஆரம்பிப்போம். இங்கேருந்து ஓகே, இப்போ இந்த கிராஸை கரெக்டாக இதில் எடுத்து ஓகே இப்படி வெட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து அப்படியே ஃப்ரண்ட் இருக்கும், ரெண்டு புள்ளி வச்சு தான் வெட்ட போகிறோம். நம்ம ரெண்டு நெப்பு அப்படியே ரெண்டு புள்ளி, மூணு புள்ளி வேண்டாம், ரெண்டு புள்ளி போதும். நம்ம நாச் பண்ண மாட்டோம், அர்த்தாத் பண்ண மாட்டோம் கழுத்தில். ஷோல்டர் வந்து நம்ம எப்பயும் மூணு புள்ளி தான் விட்டுருக்கோம், அதை அப்படியே வச்சுக்கலாம். இது ஆர்முள் அப்படியும் ஆமல் பார்த்தீங்கன்னா கவர் கட்டே எடுக்கல பார்த்தீங்களா, குடையவே இல்லை. இப்போ நம்ம என்ன நினச்சிருப்போம், கவர் கட்டி எடுக்கணும், கட்டாயமாக எடுக்கணும்னு நினச்சி நிறைய நண்பர்கள் நம்ம எடுத்துருக்கோம். ஏற்கனவே நான் இப்போ நம்மளும் ஃபஸ்ட்டு நானும் ஆரம்ப கட்டத்தில் அப்படிலாம் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய சகோதரிகளும் நிறைய பேர் ஆமல் நான் எப்போ போல அரைஞ்சி குடையுவேன், ஆமல் வந்து அரைஞ்சி வெட்டியிருப்பேன்னு சொல்லுவாங்க. அரைஞ்சி நம்ம இவங்களுக்கு எடுத்தோன்னா ஷேப்பெல்லாம் மாறும், கப் ஷேப் அளவு மாறும், இங்கே போய் இங்கே ஒரு கணக்கு மாறும், எல்லாமே மாறும் சரிங்களா. அப்போ இங்கே எதுவுமே நம்ம வந்து இங்கேயும் குடையிலாம் இங்கேயும் குடையில பேக் அளவுலேயே வச்சுருக்காங்க. டாட்டுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா, டாட் பிடிக்க போகிறதுக்கு மட்டும் இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம், அவ்வளோதான் சரியா. இதுக்கு நேராக நம்ம ஆம்பு டாட்டுக்கு நேரம் இதை கரெக்டாக இந்த ஷேப் கரெக்டாக இங்கே வழியும் வரணும். இது நேராக இங்கே டாட்டுக்கு நேராக வர மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பிடிச்சிக்கலாம், இது நல்லாயிருக்கும். ஓகே, இங்கேயும் நம்ம டாட்டுக்கு நாஷ் பண்ணிடலாம். இப்போ இதை கிராஸ் லைட்டாக கிராஸ் டாட் இருக்குது, இதை மடித்து பிடிச்சி அதை செக் பண்ணணும். இந்த கிராஸ் டாட் கொஞ்சம் லைட்டாக எவ்வளோ கிராஸ் இருந்தாலும் இதை செக் பண்ணும்போது இதில் அப் அண்ட் டவுன் லைட்டாக அப் அண்ட் டவுன் வரும், இதை செக் பண்ணி சரி பண்ணிடணும். ஓகே, இந்த நாச்சு எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு நான் கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஆமல் ஆமல் டாட்டு இதுக்கு நேராக கரெக்டாக வச்சு இந்த கேப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி இந்த இடைவெளியை பார்க்கணும். இந்த ஆமல் டாட் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெராக்ஸ் மெத்தேடு தான், ஆனால் 100% ஜெராக்ஸ் மெத்தேடுங்கும் போது சின்ன சின்ன டவுட் வந்து பாருங்க, இந்த ஆமல் டாட்டை நோக்கி வராமல் லைட்டாக அப்படி திரும்பி நிற்கிது. இதை நம்ம சரி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சரிங்களா. இப்போ சின்ன இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தைக்க போது உள்ள தவறுகள் உள்ளதை நம்ம கண்டிப்பாக மாற்றிக்கலாம். இது வந்து அவங்களா இப்படி அப்படியே பிடிச்சிருப்பாங்க, குத்து போட்டு கொடுத்து பண்ணது இல்லை அது. அப்போ கொஞ்சம் அப்படி பிடிச்சிருக்கும் பொழுது கொஞ்சம் கிராஸை உள்ளாடி விட்டுருக்காங்க. அப்போ நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனிச்சுக்கணும். 1.5 இன்ச் கேப் இருக்கு. ஜெராக்ஸ் மெத்தடு அப்படின்னா அதுக்காக நம்ம எங்கேயும் தப்பாக செஞ்சுருக்காங்க, அதாவது தச்சதில் தவறு இருக்கு, ஒரு சைடில் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றனா அதெல்லாம் சில சில விஷயங்களை நம்ம சரியாக செஞ்சுக்கணும். இப்போ இதோட டாட்டோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், இதெல்லாம் நிறைய இடைவெளி இருக்குது. ஆனால் இந்த இடைவெளி நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 2.5 தான் இருக்குது இந்த டாட்டோட அளவு, 2.5 இந்த 2.5 முடிச்சிருக்காங்க. இது அப்படி நம்ம லென்த்தில் ஓகே, அவ்வளோதான். அப்படியே குத்து போட்டோம்னா இப்படி நீங்கள் குத்து வந்து 4 ஜாக்கெட் 3 ஜாக்கெட் இருந்தாலும் இப்படி குத்து போட்டுருங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்குலாம் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ஒரே மாதிரி வந்துடும் சரிங்களா. கனமாக இருக்கு, ஒரு குத்து போடுறதுக்கே சடக்கு கடக்குன்னு உள்ள போகுது, துணி வந்து அடர்த்தியாக இருக்குது. அவங்க பிசிலிசிக்கு ஈக்குவலாக வேணும்னு சொல்லி இந்த துணி வாங்கியிருக்காங்க. எனக்கு பிசிலிசி அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை, இந்த துணி பிசிலிசி துணி வந்து சில இடத்துல கிடைக்கிது, சில இடத்துல கிடைக்க மாட்டேது. அதனால் அவங்க பிசிலிசிக்கு ஈக்குவலாக இந்த துணியை வாங்கி கேட்டிருக்காங்க. ஆனால் இது பிசினஸ் இல்லை, மிக்சிங் பண்ணுறது.
ஓகே த்ரெட் எடுத்துட்டோம் பேக் எடுத்துட்டோம் இப்போ வந்து பட்டி பீஸ் மட்டும் எடுத்துக்குவோம் பட்டி பீஸ் எடுக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும் சைடு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து அரை இன்ச்சு டார்ட்டு பிடிச்சிருவோம் அந்த அரை இன்ச்சு போக மீதி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் இல்லையா அது வந்து அங்கே வருதா கரெக்டாக அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் 2.75 இன்ச்சு 2.75க்கு 1 புள்ளி வித்தியாசம் இருக்குது கம்மியாக இருக்குது இதில் 2.5 இருக்குது கரெக்டாக அதான் 2.5 ஒரு புள்ளி இதில் 2.75க்கு 1 புள்ளி கம்மின்னு சொன்னோம் இல்லையா கரெக்டாக இருக்குது நம்ம இதை தைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இதை தைச்சிட்டு மீதி இருக்கிறது வந்துடும் 1 புள்ளி தான் வந்து இதில் வந்து நம்ம இது நம்ம வச்சு பார்த்தது கூட தவறு இருக்கலாம் பிடிச்சிட்டு நம்ம தைச்சோன்னா அந்த 1 புள்ளியும் கரெக்டாக வந்துடும் நம்ம இதில் இருக்கிறத அப்படியே எடுத்துடலாம் அப்போ இந்த இதில் இதையே போட்டு வெட்டிக்கலாம் அவ்வளோதான் இதில் ஓப்பன் சைடு எவ்வளோ இருந்தாலும் சரி இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பன் சைடு ஜாஸ்தியாக இருக்குது சைடு கம்மியாக இருக்குது இப்போ சிலருக்கு அது மாதிரி வரும் சைடு இப்போ நம்ம ஓப்பன் சைடு இப்போ நம்ம இதை வந்து ஹைட்டாக இருக்கிறத இதுக்கும் வச்சுக்கிடுவோம் சிலருக்கு வந்து சைடில் தூக்கலாக இருக்கும் ஓப்பன் சைடு கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம யோக்கு இருக்கும்போது நான் இப்படி தான் இருப்போம் நான் 3 இன்ச்சு வைப்பேன் இங்கே வந்து 2.5 இன்ச்சு வைப்பேன் இங்கே 3 வைப்பேன் இங்கே 3.5 வைப்பேன் அப்படின்னா வைக்கிறோன்னா தவறாக வரும் நமக்கு தேவை இதில் என்ன இருக்கோ அதுதான் சரிங்களா அளவு ஜாக்கெட் பிரகாரம் எடுக்கிறதா இருந்தால் இதில் என்ன இருக்கோ நம்ம அதை அப்படியே எடுத்து கொடுத்துடணும் ஓகே இது அப்படியே ஒரு டிராயிங் மார்க் போட்டு இதை இந்த சைடு ஒரு மார்க் போட்டோமா இங்கே தையலுக்கான மார்க் போட்டோமா சில இடுப்பில் இருந்துக்கு அப்படியே உயரத்துக்கான யோக்கோடைய உயரத்துக்கு மார்க் போட்டுருமா இடுப்பு அளவு இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுறோம் இங்கேருந்து 2.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு தள்ளி போட்டுறோம் 2 இன்ச்சு கூட போட்டுக்கலாம் நீங்கள் துணி அப்புறம் தையல் நம்ம வேணும்னா கழிச்சுக்கலாம் அங்கே 1.5 இன்ச்சாக விட்டுருக்கோம் அதனால் 1.5 இன்ச்சே போதும் ஆனால் கொஞ்சம் யோக் பத்தலைனா கூட நம்ம ஒரு 2 இன்ச்சாக விட்டுட்டு கழிச்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே டிராயிங் பண்ணுறோம் இதில் இருக்கிறத அப்படியே இதை நான் தூக்கும் பொழுது இந்த விரலை வச்சு நான் இங்கே அழுத்திருக்கேன் அதை நீங்கள் இப்போ எப்பயுமே பார்த்துக்கணும் ஒரு பீஸை நம்ம இப்படி எடுக்கும்பொழுது நழுவாமல் அந்த விரலை வச்சு அழுத்திட்டு கொடுக்குறோம் அப்போ அது பர்ஃபெக்டாக அப்படியே வரும் ஓகே அவ்வளோதான் இப்போ இதில் இப்போ நம்ம இது வந்து நேராக புள்ளி போட்டுக்கலாம் அது தையலுக்கு விட்டு தான் மேலே வெட்டணும் ஏன்னா நம்ம ரெடியில் மார்க் பண்ணோம் நம்ம தைக்கிறதுக்கு விட்டு வெட்டணும் ஓகேவா இது இங்கே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கரெக்டாக 2.5 புள்ளி இருந்தால் போதும் 2 புள்ளிலேருந்து 2.5 புள்ளி இவ்வளோ தான் நம்ம உப்படியில் தைப்போம் இங்கே ஒரு கிராஸ் இந்த கிராஸ் அவசியத்தை நான் வந்து உங்களுக்கு காணொலியாக போட்டிருக்கேன் சாப்பிட்டுல சைடில் ஒரு கிராஸ் இப்போ இதில் 2 நாட்சி உள்ளது 2 அப்படிங்கிறது அடையாளம் தெரிஞ்சிடும் ஏன்னா இந்த சைடு ஹைட் இருக்குது கிராஸும் எடுத்துருக்கோம் ஓகே அவ்வளோதான் இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் பேக் எடுத்துட்டோம் ஃப்ரண்ட் எடுத்துட்டோம் ஸ்லீவு யோக்கு சப்ளை பெட்டுங்க இருக்கிற சப்ளை பெட்டுங்களை கரெக்டாக எடுத்து வச்சுட்டா பால்சனுக்கு ஊட்பெட்டி ஐப்பெட்டிக்கு கழுத்து பீஸுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ முடியுதோ வச்சுட்டு அப்படி பார்த்தோன்னா நம்ம வேறு பெட்டு எடுத்து உள்ள இயல்புக்கெல்லாம் உள் பீஸ் போட்டுக்கலாம் ஓகேவா ஓகே நன்றி